சே வெளித்திருங்கள் விஸ்வாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன்கொள்ளுங்கள் பரிசுத்த பவுளை கொண்டு குருந்து சபை மக்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இப்போ இருங்கள் அந்த வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம் ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஆண்டுடைய சபையில் புருஷத்துவம் உடையவர்களாக சகோதரர்கள் சகோதரிகள் இருக்க வேண்டும் அந்த புருஷத்துவத்துக்கு கத்துடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக நம்ம ஒவ்வொருவர் மேலும் இருக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மூலமாக நம்மை தேவன் புருஷத்துவத்தை உடையவர்களாக மாறும்படி வளரும்படி நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தேவனால்தான் அந்த புருஷத்துவத்தை நாம் அடைய முடியும் ஆகவே பரிசுத்தாவியானவருடைய அணுக்கிரகத்தினாலே தான் விழிப்புணர்வு விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருப்பது புருஷத்துவத்தை அடைவது ஆவியில் பலன் கொள்வது திடன் கொள்ளுங்கள் எல்லாமே பசுத்தாவி ஒத்துழைப்பில் தான் நடக்கும் சொந்த பலத்தில் அதை செய்ய முடியாது இந்த வருடத்தின் துவக்க கூட்டம் பகலிலே நிறைவடைந்தது இப்ப இரவு கூட்டத்திலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம் நம் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவின் இருக்கிறார் அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை பரிசுத்தாவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும் ஒன்னையோவான் ரெண்டு இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் ம் பரிசு தாவியானவர் நம்ம ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார் அதில் சந்தேகம் இருக்குமானால் அந்த சந்தேகத்தை நீங்கள் தான் தெளிவுபடுத்தி கொள்வோம் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அண்டவரே எனக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை நீக்கி எனக்குள்ள உங்களுடைய அபிஷேகம் தங்கியிருக்கும்படியான கிருபை செய்யணும் ஏன்னா தாவீது அப்படி ஜோம் பண்ணுவான் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பி வந்துட்டு வந்துட்டு போகிற ஆவியாக இருக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை வரும் மற்ற நாளில் வராது அப்படி வந்துட்டு வந்துட்டு போகிற ஆவியை வேண்டாம் ஏன் நிலைவரமான ஆவி அப்படிமா சங்கீத ஐம்பத்தி ஒன்றில் நம்ம அந்த வசந்தத்தை வாசிக்கிறோம் வாசிங்க ம் நிலைவரமான ஆவி பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா இருக்கும்படியான தங்கியிருக்கும்படியான பரிசுத்தாவி அப்படிம்பார் நீங்கள் உங்கள் சரீரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் அந்த அபிஷேகம் உங்கள் சரீரத்தில் தங்கி இருக்கிறது அது என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியான அபிஷேகம் ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங்கில் மட்டும் வந்து விசிட் பண்ணிவிட்டு சண்டே சர்வீஸில் மட்டும் வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த அன்னிய வரும் நமக்கு மற்ற நேரங்கள்லாம் வராது பார்த்திங்களா ஆகவே என்றைக்கும் தங்கியிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்குள்ளே அந்த அபிஷேகம் தங்கி இருக்கணும் அந்த ஆவியிலே நாம் நிரப்பப்படணும் அந்த ஆவியிலே நம்ம அன்னிய பாசை பேசணும் அதில் நமக்குள்ளே எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை அதில் சந்தேகம் இருக்குமானால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இல்லைன்னா வேறு ஆவிகள் உலாவிக்கிட்டு இருக்கு அது எல்லாருடைய கண்ணுக்கும் புலப்படாது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான் எங்க சுற்றிட்டு இருக்கா நம்ம வீட்டை தான் சுற்றுறான் நம்ம தான் சுற்றுறான் நம்ம குடும்பத்தை தான் சுற்றுறான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறது அப்படி கிடையாது எப்படி கத்தன் நம்ம இடத்துல பேசுற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதே வேண்டுதான் அவனு சொல்கிறான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை மாறான பணி உன்னோடு உன்னோட இருப்பேன் பேசுறாரு தான் சொல்றாரு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அவனு நம்மோடு பேசிட்டு இருக்கான் அவன் கிரிய இருக்கான் அதுல ரொம்ப தெளிவா இருக்கான் ரெண்டு சக்திகள் ஒன்னு இறைவனுடைய சக்தி இன்னொன்று தீய சக்தி இது ரெண்டும் நம்மளோட போராடிட்டு இருக்கின்றத பாத்துக்கிறேன் புரிஞ்சுக்கணுன்னா அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் புரிஞ்சுக்கிற முடியும் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தாலோ அபிஷேகத்தை இழந்து இருந்தாலோ இந்த தீய சக்தியை உணர முடியாது அதனுடைய செயல்பாடுகளை கண்டுகொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் அவன் டேரக்டாக மோதுறது கிடையாது இன்டேரக்டாக தான் மோதுவான் அதைத்தான் பவுல் என்ன எழுதுனா அவனுடைய தந்திரங்கள் என்று சொல்வான் பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி அடையும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஆயுதம் தரித்த ஒரு பலவானை போல ஒரு மிலிட்ரி மேனை போல ஒரு ராணுவ சிப்பாயை போல இறைவருக்கு முன்பாக தேவனுடைய திருச்சபை அப்படி எழுந்து நிற்கணும் அதை வழி நடத்தக்கூடிய லீடர்ஸ் சபையை நடத்துகிற தலைவர்கள் சபை தலைவர்கள் இந்த இராணுவத்தில் இருக்கிற சிப்பாயை அந்த ஆயுத வர்க்கங்களோட அந்த ட்ரெஸ்ஸோடு நிற்பான்னா அதை நடத்துகிற கேப்டன் எப்படி இருக்கணும் திருச்சபையை நடத்துகிற தலைவர்கள் எப்படி இருக்கணும் அவங்களை விட பல மடங்கு வித்தியாசமாக உயர்ந்து உயர்ந்த நிலையில் இருக்கணும் ஆயுத வர்க்கங்கள் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் சிலருக்கு சர்வாயுத ஒருக்கம்னா என்னென்னு தெரியாத ஆட்கள்லாம் ஃபாஸ்டராக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்நிய பாஷை இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியும் ஒரு அந்நிய பாஷை பேச தெரியும் ரெண்டு பாட்டை பாடி ஆரா தண்ணா சொல்ல சொல்லத் தெரியும் அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய டேலண்ட்டு அதை வச்சுட்டு வண்டி உருட்டிகிட்டு இருக்காங்க பிசாசோடு போராடுகிற ஒரு போராட்ட களம் யுத்தகலம் இந்த யுத்த காலத்திலே சபையை நடத்தும் தலைவர்கள் கேப்டன்ஸ் சபையை ராணுவமாக பா பார்க்குறான் இந்த ராணுவத்துக்கு என்னெல்லாம் பரவு கொடுக்கும் அதெல்லாம் வாங்குறது வாங்குறதில்ல ப்ரேயர் பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ணுறாங்க என்ன ப்ரேயர் பாயிண்ட் வச்சு ஜெபிக்க ஜெபிக்கிறாங்க விழிப்பு ஜபம் பண்ணுறாங்க பாஸ்ட்டிவ் ப்ரேயருன்றாங்க எதை ஜெபிக்கிறாங்க இந்த ராணுவ தளவாடங்களை இந்த ஆயுத வர்க்கங்களை பெற்றுக் கொள்வதற்காக உண்டா உன்னதமானவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம் சுவிகார புத்திரராக தேவனுடைய சபை இருக்கிறது முதல் அதிகாரத்தில் சொல்றான் எப்படி சரி இரண்டாம் அதிகாரத்தில் சொல்றான் சபை தேவனுடைய சமாதானத்தை பெற்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வித்தியாச உணர்விலிருந்து வெளியே வந்த கூட்டம் மூன்றாம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கும் அந்த துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சபையின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக கால காலங்களாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தேவ தூதர்கள் இப்பொழுதுதான் அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மூணாம் அதிகாரத்தில் வளர்க்குற நாலாம் அதிகாரத்தில் சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று விளக்குகிறார் ஐந்தாம் அதிகாரத்திலே மனைவி கிறிஸ்துவின் மனைவி என்று விளக்குகிறார் ஆறாம் அதிகாரத்தில் அது ஒரு பெரிய ராணுவ கூட்டம் என்று சொல்லுகிறார் சபையில் வருகிற விசுவாச பிள்ளைகளை இந்த ஆறு அதிகாரங்களின் அனுபவங்களுக்குள்ளே வழிநடத்தும் ஆற்றல் உள்ள கேப்டன்களாக இருக்க வேண்டும் திருச்சபை நடத்துகிற தலைவர்கள் ராணுவ சிப்பாய்களாக விசுவாசிகளை மாற்ற வேண்டுமானால் அதற்குரிய அந்த உடை அதற்குரிய ஆயுத வர்க்கங்கள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் அதை அரசாங்கத்திட்ட பேசி வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடைகளையும் அந்த ஆயுதங்களையும் கொடுக்க வேண்டியது கேப்டனுடைய பொறுப்பு யாரும் அந்த ஜபங்களை நடத்துறது கிடையாது ஏதோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க காலங்கள் உருண்டோடி போய்கொண்டே இருக்கிறது தெய்வத்தை பிரியப்படுத்துகிற திருப்திப்படுத்துகிற அந்த எல்லைக்குள்ள இன்னும் வரல அநேகர் வரல தெய்வ சித்தம் செய்யணுங்கிற எண்ணமெல்லாம் மாறிடுச்சு வேற அவங்களுடைய சித்தங்களை இப்ப நிறைவேற்ற வேண்டும் அவங்க தங்களை அர்ப்பணிச்சு ஓடிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நீங்கள் நானும் போயிடக்கூடாது ஆயுத வர்க்கங்களை தரித்துக்கொள்ள வேண்டும் எதற்கு ராணுவத்திற்கு ஏன் தனி ட்ரெஸ்ஸு இராணுவத்துக்கு எதுக்கு தனி ஆயுத வர்க்கங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு அந்த ட்ரெஸ் பண்ணி ஆகணும் ஆயுத வர்க்கங்களை தரிச்சாகணும் ஆகணும் எதுக்கு யா எதிரிகளோடு மோதுவதற்கு ஆண்டவர் கிட்ட பேசிட்டாரு கட்டு கைவிடுவதில்லை உள்ள விட்டு உலகுவதில்லை சொல்லிட்டாரே சொல்லிட்டாருன்னு குதிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது அவர் பேசுகிறவர் அவர் பேசிட்டு போவார் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணுமே அது யார் செய்கிறது அவரு செய்வாரு அப்படின்னு பழைய பாட்டில் மோச சொன்ன நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒரு வசந்த எடுத்துக்கிட்டு டைலாக்ட் பண்ணிட்டு போயிடுவான் ஊழியர்காரன் நீ நானும் அப்படி போக கூடாது ஆயத்தப்படுத்த வேண்டிய இடத்துல தலைவர்களை தேவன் வைத்திருக்கிறார் நீயும் நானும் ஒரு கேப்டன் என்பதை மறந்துடக்கூட ஓ சபையில் என் சபையில் வருகிற அத்தனை விசுவாசிகளையும் லெஃப்ட் ரைட் ரவ் ரைட் ரைட் டான் அப்படின்னு சொல்லணும் லெஃப்ட் டான் உடனே திரும்பனு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போயிட்டே இருப்பான் போயிட்டே இருக்கும்போது எபோ டேன் அப்படி அப்படியே டேர்ன் பண்ணனு ஒருத்தன் கீழ்படினால கீழ்படியில் அப்படின்னாலுமே டிஸ்மிஸ் இல்லைன்னா தண்டனை சஸ்பெண்ட் ஆயிடுது இதெல்லாம் யார் கொடுக்கறது பவுல் அப்படி வழி நடத்தினான் அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நீ நானும் சொல்ல முடியுமா இவனையும் அலெக்சாந்தர் பட்டவர்கள் என்று தெளிவா பேர சொல்லி சொல்ல முடியுமா சொல்லணும் நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசம் கப்பலை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வான் பண்ணணும் எச்சரிப்பை கொடுக்கணும் நம்ம கூட இணைந்து பணி செய்கிற ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கணும் யார் கொடுப்பது நீங்க சும்மா இருங்க டயலாக் தான் நிறைய இருக்கு ஏமாந்துடாதீங்க ராணுவமாக எழும்ப வேண்டிய ஒரு கால கட்டம் இந்த காலம் அதுக்குரிய வாங்கி தான் ஆகணும் கத்தட்ட அதுக்குரிய ஆயுத வாங்கி தான் ஆகணும் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இறாமல் அரண்களை கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அவரோடு இணைந்து வாழ்வது வாழ்ந்து வாழ்ந்து நெருங்கி நெருங்கி அவரோடு இணைந்து வாழ்ந்து வாழ்ந்து பெற்றுக் கொள்ளுகிற அறிவு இருக்கே அந்த அறிவு பைபிளில் படித்து வருகிற அறிவு அல்ல அது ஒண்ணு கூதவாது குப்பை தேவனோடு நெருங்கி நெருங்கி வாழும்போது அவரை நாம் புரிந்து நம்மை தேவன் புரிந்து கொள்வார் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் இருவரும் இணையாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனோடு நெருங்கி வாழுகிறேன்னா அதனுடைய அடையாளம் எங்கையா எங்க சும்மா பேச்சிலையும் பிரசங்கத்திலாம் வண்டி உருட்டி போதும் காலங்கள் போயிடுச்சு இனி அப்படி எல்லாம் ஒரு வித்தியாசமானவர்கள் இறைவனோடு நெருங்கி வாழ்கிறவர்கள் சுற்றி இருக்கிற மக்களுடைய கண்களுக்கு புலப்படத்தக்கதாக நம்முடைய கிரியைகள் மாற்றம் அடைய வேண்டும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஓடுனது போட்டும் இந்த வருஷத்திலே ஆகிலும் ஒரு புதிய புதிய விஷயத்தை கற்று நம் வாழ்க்கையிலே தோகுவாராக மாற்றம் கண்டிப்பாக நமக்குள்ள வரணும் பழைய கதையெல்லாம் இனிமே சொல்லிக்கிட்டு இருக்கூடாது சபையில் அதிலிருந்தெல்லாம் பெரிய மாற்றம் வரும் நமக்கு ஆகவே நம்ம பர்ணவத்திலிருந்து பெற வேண்டிய ஆயுதங்களை பெற்றே ஆகணும் வாங்க வேண்டிய அந்த இராணுவ உடை வாங்கித்தான் ஆகணும் இல்ல இல்ல தாவீது போட்டு பார்த்தான் அவனுக்கு அதெல்லாம் வரல கூழாங்கல் கூழாங்கல் தாவியதுக்கு ரேட் இல்ல உடக்கு ஒத்து வராது பரலோத்தை கருப்பா சப்பானோட ஒரு பார்க்க முடியாது சும்மா அந்த டயலாக் எல்லாம் நிப்பாட்டிடணும் அதெல்லாம் தெரியாமல பவுல் இப்படி எழுதுனா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும் யார் எதிர்த்து நிற்பது புதிய ஏற்பாட்டு சபை பிசாசனுடைய தந்திரங்களை அவன் தந்திரமா கிரியை செய்வான் நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுப்பான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குவதற்கான துரோக செயல்களில் துணிகரமாக ஈடுபட வைப்பா சாத்தா அதனால இந்த பழைய எல்லாம் விட்டுறன்னு புதிய வருஷத்துல கத்தர் புதிய காரியங்கள் நமக்குள்ள செய்ய போகிறார் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அதுக்கு நம்முடைய மனதை திறக்கணும் நம்முடைய இதயத்தை திறக்கணும் நம்முடைய சரீரத்தையும் டெடிக்கேட் பண்ண அவருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக இறங்கி நம்மை ஆளுகை செய்து நடத்தணும் ஆண்டவர் நடத்துகிறத டெய்லி நம்ம டேஸ்ட் பண்ண அதில் எந்த மாற்று கருத்து நமக்குள்ளே வந்துடக்கூடாது ஆகவே நம்முடைய சபை மக்களை சுவிகார புத்திரராக மாற்ற வேண்டும் நல்லது உன்னதங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஞானம் நிறைந்தவர்களாய் மாற்ற நல்லது கிறிஸ்துவனுடைய சரீரமாக கட்டி எழுப்புவது நல்லது இதெல்லாம் நல்லா ப்ரீச் பண்ணுங்க இதெல்லாம் அப்போ சொல்ல கிறிஸ்துவின் மனைவியாக ஏன்னா அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அப்போ இங்கே மனைவியாக இருக்கிறவங்க தான் மனவாட்டியாக மாற முடியும் சபையவர் கிறிஸ்துவின் மனைவிங்கிற எல்லைக்குள்ள கொண்டு வாங்க நல்லது இதையெல்லாம் படிப்படியாக சொல்லிட்டு வந்த பவுலு இறுதியாக சொன்னா நீங்கள் ராணுவ கூட்டம் அப்படின்னா அதுதான் ஆறாம் அதிகாரம் இல்லையா லூயா அதனால இறை மக்கள் அதாவது தேவனுடைய சபை தலைவர்கள் கேப்டன்கள் என்பதை பறந்து போகக்கூடாது பட் தெளிவாரு நமக்கு வருகிற சோதனைகள் நமக்கு வருகிற வேதனைகள் நமக்கு வருகிற போராட்டங்களை பார்த்த உடனே நாம் துவண்டுறோம் சோர்ந்து போயிடுறோம் இல்லை நம்ம ஒரு யுத்த காலத்தில் இறங்கி போராடுறோம் நம்ம எதிர்பார்த்த வெற்றி வரல எதிர்பார்த்த நேரத்திலையும் வரல எளிய போல சுருட்டும் சுருண்டும் முடங்கி படுத்தது மாதிரி படுத்துடுறோம் இல்லையா அந்த ஒரு தாளந்த வாங்கின புதச்சாமத்திலா எனக்கு ஆண்டோரை பற்றி எனக்கு தெரியாது எஜமான பற்றி எனக்கு தெரியும் நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவ சேர்க்கிறவ அறுக்கிறவ எல்லாமே பற்றி தெரியும் அதனால் புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படி புதைச்சிக்கிற ஆட்கள் உண்டு தாளந்துகளை புதைக்காதிருங்கள் மரங்களை புதைக்காதிருங்கள் கிருபைகளை புதைக்காதிருங்கள் இப்படியெல்லாம் தோண்டி புதைச்சிட்டு கடைசியில் ஏசனாரியை குற்றப்படுத்திட்டு நமக்கு அவருக்கும் ஒத்து வராது சபையை குற்றப்படுத்திட்டு ஏசுனாரை குற்றப்படுத்திட்டு ஊழியக்காரங்களை குற்றப்படுத்திட்டு அவங்க சித்தஞ்ச போயிடுவாங்க அந்த நிலை நம்மில் ஒருவருக்கும் வரக்கூடாது விழித்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் நமக்குள்ளே துவக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் அப்படின்னா ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் பரலோகம் தருகிற அந்த உடை ஆயுதமாக அது ஒரு உடை அதுவும் ஒரு ஆயுதம் போலதான் பாதுகாப்பு அதை வாங்கி தரித்து கொள்ளுங்கள் இப்போ என்னென்ன ஆயுதம் வேணும் ஒரு ராணுவ சிப்பாய்க்கு எல்லை காக்கும் காவலர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த எல்லையில் நிற்கும் சமுத்திரத்தில் கொண்டு வந்து சமுத்திரத்தில் ஒரு சர்வதேச எல்லைன்னு போட்டுட்டான் இந்தியாவுக்கு ஒரு எல்லை இலங்கைக்கு ஒரு எல்லை போட்டு நிற்கான் அப்புறம் கடலோர காவல் படை எல்லாம் காவலர்கள் தான் இப்படியெல்லாம் வைக்கிற அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ்ஸு அவங்களுக்குன்னு சில ஆயுதங்கள் துப்பாக்கிகள் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வாகனங்கள் இது மாதிரி பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன சப்ளை ஆகிருக்கு ஏதாவது வாங்கியிருக்கோமா ஒவ்வொருத்தட்டும் என்ன இருக்கு என்னைக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இருக்கியா வெத்து பிரசங்கமும் ஒரு பாட்டு இருக்கு வேற என்ன இருக்கு என்னையா இருக்கு முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் தலைச்சீர இருக்கா பட்டயம் இருக்கா கச்சை இருக்கா ஷூ இருக்கா பழைய ஏற்பாட்டு தாவித்துக்கு ஷூ தேவையில்லை உனக்கு எனக்கு ஷூ தேவை அந்த பழைய கதையை சொல்லிக்கிட்டு இப்போ பாட்டி கதையை இருக்கக்கூடாது ரூத்து பாட்டி எஸ்தர் பாட்டி நோவா தாத்தா இதெல்லாம் சண்டை கிளாஸ் பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் பரிசுத்தவன்களை போல் சொல்லி கொடுத்தாங்க இப்போ எல்லாம் ரூத்து பாட்டி எஸ்தர் பாட்டி ஆகவே பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொல்லின காலங்கள் முடிந்து விட்டது இனி டைரக்டா பரலோகமும் நாமும் நெருங்கி நின்று இடைபெறக்கூடிய ஒரு கால கட்டத்தில் வந்திருக்கிறோம் விழித்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள் புருஷராயிருங்கள் கொள்ளுங்கள் அதில் புருஷராயிருங்கள் என்று சொன்னால் நமக்கு பரலோகம் தரக்கூடிய அந்த ஆயுதம் ஒரு ஆயுதம் போல இருக்கும் அந்த டிரெஸ் ராணுவ உடாய் அந்த மில்டரி மேனை பார்த்தா தெரியும் அவங்க கையில் கண் இருக்கும் பேக்ல பெரிய சுமை இருக்கும் காலில் சூ போட்டிருப்பான் இதையெல்லாம் பவுல் அழகா சொல்லி கொடுக்குறான் இருக்கா ஸூ இருக்கா யா கேப்டனுக்கே இல்லைன்னா அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட இருக்கும் சுவிசேஷ ஊழியத்தை சூக்கு சொல்லியிருக்கு பாதரட்சைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு அன்னைக்கு இருந்த தாவிது அதெல்லாம் எனக்கு வராது எனக்கு கூழாங்களை தான் வரும்னு போனேன் அன்னைக்கு ரைட்டு அந்த காலகட்டத்தில் அந்த வீ அந்த ஆங்கிளில் வெற்றியை கொடுத்தார் கற்று ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்பட்ட பிறகு அது இராணுவ சிப்பை போல அனைத்து தளவாடங்களை உடையவர்களாக நீங்கள் நான் நிற்கணும் அது வேணுமே இப்போ எத்தனை இருக்கு இப்போ ஏன்ட்ட எத்தனை இருக்கு நான் சொல்லணும் சொல்ல தெரியணும் நம்ம ஒவ்வொருவரு எத்தனை ஆயுத வர்க்கங்கள் இருக்கிறது சர்வாயுத வர்க்கம் என்று சொல்றான் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹெல்மெட்டு போட்டே ஆகணும் கேப் ஓகேணும் தலை சீரா கவசம் போட்டு தான் ஆகணும் எதுக்கு இருந்தா போதாதா ஏதோ ஆண்டோருக்குள்ள வந்துட்டோம் என்னத்தியோ சொல்லிட்டு வண்டியை போ ஓட்டிட்டு அது சிறகு உடிந்த பறவைகளாக மாறும் சிறகு உடிந்த பறவை வானில் பறக்குமோ நம்மை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்தாவியானவர் ஆயுத வர்க்கங்களை நம்மை தரித்து ஒரு மிலிட்ரி மேனாய் நிறுத்துவது பரிசுத்த ஆவியானவர் ஆகவே ஆவியானவரோடு இணைந்து இந்த ஆயுத வர்க்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்மை பரலோகம் பார்க்கும் பொழுது ஒரு இராணுவ சிப்பாயை பார்த்தது போல பார்க்க விரும்புகிறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை நீ ராணுவத்தில் ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்ல ஆள் எடுத்துட்டால் அவன் அணு அணிய வேண்டிய ஆடைகள் அவனுக்கு தரப்படுமே அது எங்கே அவனுக்கு சூ தரணுமே அன்றைக்கு கையில் பட்டையும் ஈட்டி இன்னைக்கு கன்னு பெல்ட் மாட்டணுமே எந்த நேரம் ஓட சொல்லுவாங்க எந்த நேரம் லெஃப்டில் போய் சொல்லுவான் எந்த நேரம் ரைட்டில் போய் சொல்லுவான் எந்த நேரம் அபோ டனில் சொல்லுவான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆகவே நம்முடைய சபையை ஒரு ராணுவ தலைவன் ஒரு ராணுவத்தை வழிநடத்துவது போல நீங்களும் நானும் நடத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த புருஷத்துவம் என்பது அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கும் பொழுதுதான் அதை வெளிப்படுத்த முடியும் எதற்கு இந்த ஆயுத வர்க்கங்கள் என்றால் எதிரிகளோடு மோதுவதற்கு லூயா எதிரிகள் உண்டு ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் இதே டைலாக்க சொல்லி சொல்லி அதெல்லாம் காலங்கள் முடிஞ்சிருச்சு இனி இந்த பழைய டைலாக் அடிச்சுட்டு வண்டி உருட்ட இவன் கிரியோன் சொன்ன மாதிரி ஆண்டவர் இருந்தா ஏன் எங்க பொழப்பு இப்படி இருக்கு கேட்டான்ல என்னைக்கு அது கெட்டியில உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் கத்தர் பேசிட்டாரு தீர்க்க சேர்ந்த அப்புறம் ஏன் இப்படி இருக்கு கேட்டானே அவன் வாழ்க்கையில என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமை அப்பவே கேட்டேன் அப்படின்னா நான் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு வந்து போரடிக்கணும் ஆளைக்கு சமீபமாய் போரடித்தான் ஏன் என் பேமில எப்படி இருக்கு என் பிள்ளை ஏன் எப்படி இருக்கா என் சபை ஏன் இப்படி இருக்கு என்னுடைய ஊழியன் ஏன் இப்படி இருக்கு கேட்கணும்ல கிதிவன் கேட்டாள் ஏன் இப்படி இருக்கு நீ சொல்ற நல்லா இருக்கு கத்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படி சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் ஏன் இப்படி இருக்கு அதுக்கு போய் சொல்லு கிரியோனின் மேலே கத்துடி ஆவியான இறங்கினார் ஆண்டவர் நடத்தினார் வெற்றி கிடைத்தது இல்லை லூயா புருஷத்துவத்துக்குள்ள நம்முடைய ஊழியங்கள் வரணும் நாம வரணும் நம்முடைய சபை மக்கள் வரணும் இராணுவத்தை போல உருவாக்குகிற இடத்துல நம்மை கத்த வைத்திருக்கிறேன் நீங்களும் நானும் கேப்டனாக இருந்தால் நம்முடைய சபை மக்கள் இராணுவ சிப்பாய்களாக எழுந்து நிற்பார்கள் அப்ப அதற்குரிய ஆயுதங்களை எதற்காக நாம் வாங்குகிறோம் பரலோகத்திலிருந்து இருந்து எதுக்கு வாங்குகிறோட எதிரியோட மோதுவதற்கு அப்ப காவல் காக்கிற படை வீரர்கள் அனைவரும் தங்கள் ஜீவனை தியாகம் பண்ணி தான் காத்துட்டு இருக்கான் சுட்டி எதிரிகளுடைய மோதல் இருக்கு இல்லையா அதை பற்றி நம்முடைய எச்சரிப்பின் சத்தமாக சபைக்கு சொல்லித்தர சில சக்திகள் சுத்திட்டு இருக்கு நம்முடைய சுத்துது நம்முடைய சபையை சுத்துது அதை பத்தி எல்லாம் பிசாசு பிசாசுன்னு சொல்லி பிசாச மையப்படுத்திய எங்களுக்கு தெரியாது பிசாச்சு பிசாசு சொல்றாச மயத்துறாங்க பவுலு ஏற்று நேரம் அழகா தூக்கி போய் மலைக்கு மேலே வச்சான் மயமப்படுத்துறதா சாத்தானுக்கு பிறந்தவங்க கையில போய் மாட்டிருச்சு பைபிள் இஷ்டம் போல பேசுறான் அவனை கேட்க கிடையாது எல்லாம் எனக்கு தெரியுங்கிற திமுரு கண்டிக்கு ஆளு கிடையாது போய்கிட்டு இருக்கு இணையதளத்தில் அத்தனை பயிலும் பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரியும் முழுமையா படிச்சு மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் பேசிட்டு போட்டோம் நாம போக வேண்டிய ட்ராக் எது விழித்திருங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் அருளப்பட்ட விசுவாச பாதையிலே நிலைத்திருங்கள் திடன் கொள்ளுங்கள். நம்முடைய எதிராளி ஆகிய பீசாசானவன் என்று பிரதான போஷணன் பேத குறிப்பிடுகிறார் அவன் எப்படியா நம்மள்கிட்ட போராடுவான் அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே ரெண்டு கொந்தைய ரெண்டு பதினொன்று அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறான் தெரியுமா வாழ்க்கையில் எந்த எந்தெந்த இடங்களில் கண்டுபிடிச்சிருக்கீங்க அவன் தந்திரத்தை ஊழியத்தில் எந்த ஆங்கிள் எல்லாம் போராடுவான் குடும்பத்தில் யார் யார் மூலமா போராடுவான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு மனைவியாக தெரியும் பிள்ளைகளா தெரியும் அவங்க மூலமாக கிரியை செய்கிற பிசாசு எந்தெந்த ஆங்கிளில் கிரியை செய்கிறான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா சபைக்குள்ள எப்படி எல்லாம் கிரியை செய்வான் ஊழியங்கள்ல எப்படி எல்லாம் கிரியை செய்வான் அவன் காரணம் தேடி சுற்றி வந்து அதான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடும் விடவே மாட்டேன் அவன் ஏதனா கூட அவருக்கு பரிசுத்தமா அவருக்கு பிரியமா இல்லைன்னா அவர் கூட கை விட்டுருவாரு இவன் விடவே மாட்டான் நீ பரிசுத்தமா இருந்தாலும் கைவிட மாட்டான் நீ பரிசுத்த இழந்தாலும் கைவிட மாட்டான் இது ஜாச மையம் இல்லை நீ எச்சரிக்கையாக இருக்கணும் நீ நாசமாக போய் நரக தூப்பிடக்கூடாது பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு இஷ்டம் போல் பிரசம் பண்ணிக்கிட்டு ஓம் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டு உனக்கு ஒரு ஆள் கிடையாது கண்டிக்க திருத்த நீ செய்கிறது சரியா தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு ஆள் இருக்கானா அப்புறம் என்கிட்ட நீ பரவத்துக்கு வருவ உங்கள்கிட்ட பிரசனை கேட்குற ஜனமும் வராது நீ வரமாட்ட பைபிள் சொல்லுது நான் சொல்லலை ஆண்டவர் சொல்றார் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு ஓ விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரனே உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அதுக்கு மேலே சில ஆலோசனை சொல்லிட்டே வருவான் அதில் நிலைத்திரு இல்லையா நாசமா போவ ஓண்ட பிரசங்க கேட்கிற விசுவாசியில் நாசமா போவாங்க பத்து நாலு பதினாறு இல்லைன்னா உனக்கு ரெச்சிப்பு கிடையாது நீ பசவம் பண்ணுறதுனால நீ பரவ வந்துடுவியா இல்லை ஆராதனை அண்ணா ஆறா தண்ணு சொல்கிறதுனால பரவ வந்துடுவியா இல்லை ஐம்பது பேரை நூறு பேரை இப்படி கூட்டி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு நீ மார்பு தட்டி பேசுறதுனால நீ பரவ வந்துருவியா வர முடியாது கண்ணா சும்மா டைலாக் பண்ணி அதெல்லாம் காலத்தில் முடிஞ்சு இருபதோடு நிப்பாட்டிக்கு இருபத்தி ஒன்று பழைய டைலாக் பேசக்கூட நூறு பேர் எனக்கு இருக்காங்க நான் பெரிய பாஸ்டர் தலைமை மன்னன் கட்டி நீ நல்லா இரு பொண்டாட்டி உள்ளோட நல்லாயிரு தலைமை இந்தியாவே நீ ஆழ்த்த பொழுது ஏன் சர்வதேச தலைவனாவே நீ வா எங்களுக்கு பொறாம கிடையாது வர முடியுமா உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகுமாறுங்கள் பழைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான் நிறைய நானும் அந்த வரிசையில் போயிடக்கூடாது உழைக்கிறதுக்காக சத்தியம் சொல்றேன் சத்தியம் சொல்றேன் சிலர் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் கொண்டு கொண்டிருக்கான் நீங்கள் ஏமாந்துடாதீங்க சத்தியமா சொல்ற கையில் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க ஏதோ பரலோகத்திலிருந்து இவனுக்கு தான் வெளிப்பாடு கிடைச்சது மாதிரி ஒரு தெய்வ பயம் கிடையாது மகத்துவங்களை அஞ்சாமல் தூசிக்கிறவங்க கத்தருக்கு மையமை ஆகவே இறை மக்களை திருச்சபை மக்களை சபை மக்களை வழிநடத்தும் தலைவர்கள் ஊழியர்கள் ஆகவே ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான் எபிஎஸ்இரில் ஆறு அதிகாரங்களை எழுதுகிறான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு கோணத்தில் சபை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் ஆறாவது அதிகாரத்தை குறிப்பிடும்போது ராணுவ சிப்பாய்கள் அடங்கிய ஒரு ராணுவ கூட்டமாக குறிப்பிடுகிறான் அதை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் மனைவியை பற்றி மனமாட்டியை பற்றி மட்டும் படித்தால் போதாது சரீரத்தை பற்றி மட்டும் படித்தால் போதாது வரங்களை மட்டும் படித்தால் போதாது வல்லமைகளையும் அதிகாரங்களை மட்டும் படித்தால் போதாது அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும் படித்தால் போதாது தேவனுடைய பார்வையிலே அவருடைய திருச்சபை எந்த இடத்தில் நிற்க வேண்டும் எந்த காட்சியை கொடுக்கக்கூடியவராக நிற்க வேண்டும் படம் பிடித்து காட்டுகிறான் எபிசி ஆறாம் அதிகாரத்திலே நீங்களும் நானும் ராணுவ வீரர்களாக ராணுவ சிப்பாய்களை நடத்தும் கேப்டன்களாக கத்தர் பார்க்க விரும்புகிறார் ஏனென்றால் எதிராளி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே தெரிகிறான் குடும்பத்தை சுற்றி சுற்றி வருகிறான் நம்முடைய பிள்ளைகளை கற்ப பிறப்புகளை சுற்றி சுற்றி வருகிறான் சபையை விழுங்கிடுவான் பாம்பின் வாயில் தவளை போல அப்படின்ற ஒரு பழமொழி நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது இவ்வளோ பெரிய தவளையை அந்த பாம்பு நைஸாக பின்னாடி போய் அப்படியே அது வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீரை அப்படியே சுரக்குமா பேக்கில் தவளை அப்படி சுரக்கும் சுரக்கும்போது அதுக்கு ரொம்ப ச நல்ல ஒரு உறக்கம் உறக்கம் வர்றது மாதிரி இருக்குமா அந்த உமிழ் நீர் பட 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 அப்படியே ஒரு சொகம் அப்படியே அதுக்கு சுகத்தை உண்டாக்கி சுகத்தை உண்டாக்கி சுகத்தை உண்டாக்கி உன்னை பாராட்டும் போது ஒரு சுகம் உண்டாகுதா உன்னை புகழும்போது ஒரு சுகம் உண்டாகுதா உனக்கு மேல ஒரு நிந்தை அவமானம் என்கிற சிலுவையை வச்சா உன்னால சகிக்க முடியுமா யாரைய கொண்டிருக்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள் கத்தர் உனக்கு எல்லா காரியங்களிலேயும் புத்திய தந்தருவாராக அந்த தவளைக்கு சோகம் கிடைக்க சோகம் கிடைக்க அப்படியே கண்ணு அப்படி மூடி 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 சுகம் வச்சுட்டு இருக்க பார்த்தீங்களா இது அப்படியே முள்ளேற விட்டு 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 ஆரம்பத்தில் சுகமாக தாயா இருக்கேன் நாலு பேர் போகலானா உனக்கு ரொம்ப சுகமா இருக்கா இல்லையா அவனை கூட பிரிச்சு பண்றவன் எவையா ஏற உதவிட ஈரப்பட்டணத்தாரும் சீதோன் பட்டணத்தாரெல்லாம் விரோதிகளாக இருந்தாங்களாம் ஏரோதுக்கு எப்படியாவது அவனோட கோஆப்ரேட் பண்ணி தீரியரும் சீதோனியரும் வந்தாங்க வந்து ஏரோதோட சமரசம் பேசி ஏதாவது பிடிக்க தீக்கலான்னு வந்தேன் ஏன்னா நாட்டினுடைய அரசனாக இருக்கான் ஏரோது உடனே இப்படியெல்லாம் மக்கள் வர்றாங்க அப்படின்னு உடனே தட்டப்புட்டால் ஏற்பாடு பண்ணி மேடை கடையெல்லாம் போட்டு மைக் செட்லாம் வச்சாங்களே என்னன்னு தெரியாது அந்த காலத்தில் இல்லையே எப்படி தான் பேசினாங்கன்னு தெரியலை ஏறிட்ட ராஜ வஸ்திரம் தரித்து நல்லா கோட்டு சூட்டு போட்டு அப்படி டை கட்டி அப்படி வந்து சில பார்த்துட்டு மாதிரி மைக்கிட்டேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கண்ணாடியை போட்டுட்டு புரிசம் பண்ணிட்டு அப்புறம் கலட்டி அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணி அப்படி அப்படி மாட்டிக்கிறேன் விளங்குவானாலே இந்த பார்த்துட்டு விளங்காம போகிறதுக்கு தான் இந்த ஸ்டைல் பண்ணுறது கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து எண்டுக்கிட்டு ஓ ட்ரெஸ்லேயே பரலம் போவ கேக்குறதுக்கு நாதி இல்ல கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்கக்கூடாது பூரா நாசி ஐயோ பார்க்க முடியுதா ஒருத்தர் சொல்றான் விசிறடிங்கயா ஆத்து மக்கள் வரும் எந்த ஐப்பதம் ஐயா அமைதியா இருந்தாரு விட்டோம்னு அவ்வளவுதான் ஐயோ எப்படிதான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களோ தெரியாது நமக்கு அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு பைபிள இப்படித்தான் வசந்த எடுக்கணும் இப்படிதான்டா பிரசவம் பண்ணு சொல்லி கொடுக்குற தலைவன் யார் யார் கேப்டன் அவனுக்கு கேப்டனே இல்லாதவர்கள்லாம் இருக்கிறான் தலைமைத்துவமே இல்லை எல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்டு அது நரகத்துக்கு போறது கன்ஃபார்ம் தலைமையை விரும்பாத ஆவி முதல் நரகத்துக்கு அது போகும் அப்படின்னு கத்தர் சொல்லியிருக்க நல்லா ரொம்ப தெளிவாக இருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் புத்தியில் கொஞ்சம் தெளிவு வரணும் எதிரோடு எதிரிகளோடு போராடி ஜெயிக்கிற இடத்திற்கு சபையை ஆயத்தப்படுத்துகிற நேரம் இந்த நேரம் அந்த தீய சக்திகள் எப்படியெல்லாம் அவர் அவர் சொல்லுவார் அந்த அதிகாரத்தில் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் லோக அதிபதிகளோடும் மண்டலங்களில் உள்ள வசனம் படிச்சுட்டோம் வசனத்தை நம்ம எல்லாரும் சரியாக சொல்லிட்டோம் நல்லது அவ்வளோதானே துரைத்தனம்னா என்ன அதோடு என்னைக்காவது போராடி இருக்கீங்களா அதிகாரம் சொல்லிருக்கு அதோடு என்னைக்காவது போராமா இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகள் சொன்னாரு அந்த அதிபதிகள் யாரு அவங்களோட போராடி இருக்கீங்களா அந்த யுத்த காலத்தில் நின்று இருக்கா திருச்சபை திருச்சபை தலைவர்கள் நிற்கிறாங்களா அதை பத்தி கவலை இல்லை வேற என்னத்தையோ பிரசூரேசுவை பிரச்சனைக்கிறார்கள் அந்நிய பாச பேசுறா அது வேறொரு ஆவி அவன் பேசுற அந்நிய பாச பவுல் தெளிவாக எழுதுவான்ல அது வேறொரு ஆவி ஐயா இயேசுவை தானே பேசுகிறாங்க இதே பைபிள் தானே கையில் வச்சிருக்காங்க அது வேறொரு ஏசு அந்த ஏசு எப்படி இருப்பாரு அல்ல ஐயா அவங்களும் சுவிசேஷந்தையா அறிவிக்கிறாங்க அவங்களும் தான் நடத்துறாங்க நடத்துவான் அது வேறொரு சுவிசேஷம் எங்கே எழுதியிருக்கு ரெண்டு குருந்திய பதினொன்னாம் அதிகாரம் நாலாம் அவசரத்தில் என்ன எழுதியிருக்கு வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அடுத்து உம் வேறொரு ஆவியையும் வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றால் அப்போ அங்கே குறிப்பிடுறான் பார்த்தீங்களா எப்ப குறிப்பிடுறான் பிசாச பத்தி சொல்லிட்டு சாசிய மயமப்படுத்துறான் கிருக்கு போயில் சாசம் சாசன் சாச மயமப்படுத்துறாங்க கீழே இறங்குடான்னு சொல்லணும் பைபிள் கீழே விட பவுல் என்ன பிசாசியை மயமப்படுத்துறான் மூணாவது சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த கபடம் இல்லாத ஒரு குழந்தை மனம் படைத்தவர்கள் ஆதாமும் ஏவாடும் தீமை என்றால் இன்னது என்று தெரியாது இறைவனுடைய முழு பிரசனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்களையே தூக்கி சாப்பிட்டுட்டானே பிசாசு நீ எம்பாத்திரா நீ சொல்ற என்ன அதுவா சத்தியம் சாசிய மயமப்படுத்தினா பவுலு அப்போ சில நிருபங்கள் அனைத்திலும் சாத்தானை பற்றி எச்சரிப்பின் செய்தி தரப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது சாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படியானால் அவனையும் அவனுடைய தந்திரங்களையும் அறிந்திருக்க வேண்டும் பிசாசனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே தெரிஞ்சாத்தானப்பா அந்த ரூட்ல போய் அவனை அடிச்சு தூள் கலப்ப முடியும் அவன் எப்படி இப்படிப்பட்ட ஆங்கிளில் வருவான் யார் யாருக்குள்ளே கிரிய செய்வான் பேதூருக்குள்ளே வர்றான் யூதாஸுக்குள்ளே வர்றான் இவரையே தூக்கிட்டு போகிறான் சில நேரம் கொண்டு போய் உப்பொரியில் நிறுத்துகிறேன் மலை மேல நிறுத்துற பெர்ஷ்னலாக பேசுகிறேன் இப்போ சாத்தானி சத்தமாக கேட்டுக்கிட்டு சாத்தானுடைய சத்தம் வரதான் ஜெயிக்கு ஜெயிக்கணும் நம்முடைய சொந்த மனசுக்குள்ளேயே பிசாச்சு பேசுவான் நீனா எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு அது சாத்தானால் வர்ற முடிவு உன்னுடைய சுயநலத்தில் இருந்து உன்னுடைய சொந்த நலனை கருதி நீ ஒரு முடிவு எடுத்தால் அது சாத்தானிடத்திலிருந்து வருகிற முடிவு அதுக்கு தான் முழுவதும் பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அல்லேலோயா முழுவதும் பரிசுத்தாவியானவர் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது அவர் போதிப்பார் அவர் போதிக்கிறது சத்தியமாக இருக்கிறது அதிலே நிலைத்திருங்கள் ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை இங்க இருந்து ஆவியானவர் பேசுற உங்களுக்குள்ள ஆமீன் போடுவார் அதைத்தான் ஒருவரும் போதிக்க இல்லைன்னு சொல்றது இருந்து ஆவியானவர் பேசல அங்க இருந்து ஆமீன் வராது எப்படி வரும் இங்க இருந்து பேசுகிறவர் பரிசுத்தாவியானவர் என்றால் அங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற பசுத்தாவியானவர் ஆமீன் போட்டுட்டே இருப்பார் அல்ல இல்லையா போட்டுட்டே இருப்பார் அங்கே பரிசுத்தாவி இல்லை இங்கே பரிசுத்தாவி இருக்குறதுனால அல்ல இல்லையா ஆமீன் வராது இங்கே பரிசுத்தாவி இல்லாம வெறும் வெத்து பிரசங்கம் போய்கிட்டு இருந்தா அங்கே ஆமீன் அல்ல வராது ரொம்ப தெளிவா இருக்கணும் அதனால வராததுனால நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு அல்ல இல்லையா சொல்லுங்கள் அப்படி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அல்ல இல்லையா சொல்லுங்க ியானவர் அதுக்கு இடைபடுவாரானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கண்டிப்பா ஆமே நல்லா சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப ஒண்ணுமே வரல அப்படின்னா இருந்து நான் பேசலேன்னு உங்களை குற்றப்படுத்த கூடாது நீ இல்ல அப்படியே அப்படியா பேசுறது இருக்கே சாத்தான் நீ அதை கண்டுபிடிச்சியா சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவேன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்துடணும் அதான் விழித்திருங்கள் விசுவாசத்தை நிலைத்திருங்கள் துருசுராயிருங்கள் திடன்கொள்ளுங்கள் ஆகவே எதிரிகளோடு போராடுகிற ஒரு போராட்ட களத்தில் கத்த நம்ம இறக்கி இறக்கிவிட்டிருக்கிறார் நாம மட்டுமல்ல தனித்தனியாய் நம்ம மட்டுமல்ல போராடுவது ஒட்டுமொத்த சபையையும் போராட்ட வீரர்களாய் மாற்ற வேண்டிய மிகப்பெரிய வேலையை கத்த தலைவர்களுக்கு தந்திருக்கிறார் இல்லைன்னா சூறையாடிட்டு போயிடுவாய் யா அடிச்சு கொண்டு போயிடுவான் அதனால ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஆண்டுகள் நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் உடைய ஒரு சாத்தான் சாத்தாண்டிய நம்ம இந்த கடைசி காலத்துல போராடுகிற இடத்துல இருக்கோம் ஆறாயிரம் ஆண்டு கால சரித்திரம் கண்டவன் ஆதா முதல் இது நாள் வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்கள் எழும்பினார்களோ அத்தனை பரிசுத்தவான்களையும் அப்படி சொடக்கு போட்டு முறியடித்தவன் வாடத்தில் இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வாழுனாலேயே தள்ளி தள்ளி விட்டவன் வாழு அதிசயம் அதாவது தந்திரம் சொல்றது அப்படி வாழ அப்படி இது பண்ணி அப்படி கேள்வி வானத்திலே உன்னதத்திலே இருந்து கொண்டு பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்ட நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் பிசாசின் ஆவிகளால் வஞ்சிக்கப்பட்டு அவருடைய தந்திரத்தின் வளைக்குள்ளே சிக்கி இந்த பூமியிலே விழ தள்ளிற்று என்று எழுதியிருக்கிறதே அந்த வேத வாக்கியம் என்று நிறைவேறியது இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தந்திரங்களை புரிஞ்சுக்கிறேன்னு அப்போ தள்ளிட்டால் கீழே உடனே நட்சத்திரம் பூமிக்குரியவங்களாக மாறிடுவாங்க உலகத்துக்குரியவங்களா மாறிடுவாங்க இந்த உலகத்தில் எப்படி சம்பாதிக்கலாம் இந்த உலகத்தில் எப்படி பெரியவங்களாகலாம் இந்த உலகத்தில் எப்படி பணத்தை எண்ணலாம் இந்த உலகத்தில் எப்படி பணம் பிடுங்குறது சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகிறது எப்படி ரம்மி ரம்மியில் சேருங்கள் ரம்மி விளையாடுங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் பணக்காரர் ஆகுங்கள் வேக வேகமாக அஞ்சரை லட்சமோ ஆறு லட்சமோ போட்டானா ஆ அப்படி இடையில இடையில ஜெயிக்கிறது மாதிரி காட்டுவான் பாருங்கள் சாத்தான் நீங்கள் சாதிச்சது மாதிரி நீங்கள் கூட்ட வச்சு சாதிச்சிட்டியே நீங்கள் சபையை கட்டி சாதிச்சிட்டியே நீ கட்டடத்தை கட்டி சாதிச்சிட்டே இப்படிலாம் காட்டுவான் பிசாசு ஆமாம் விசில் அடித்தாலும் பணக்காரன் ஆடி எல்லாரும் ஐயா காலையில் ஓ போட சொன்னார் நல்ல வேலை நீங்கள் போடலை கத்தருக்கு சோத்துரும் இப்போ விசில் அடித்தா பணக்காரண்ண பணம் வந்து கொட்டுமா நாங்கள்லாம் சின்ன வயசில் அந்த விசிலடிச்சி கூட்டத்தில் இருந்து தான் வெளியே வந்திருக்கோம் இந்த கூட்டத்தில் போனாவது விசிலடிக்காமல் ஒழுங்காக போய் பரலும் போகலான்னு இங்கேயும் விசிலடிக்க சொல்கிறேன் நாங்கள் அடிச்சுட்டு அது வேண்டாம்னு தானே இங்கே வந்திருக்கோம் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் வந்திருக்கோம் இங்கேயும் விசிலடிக்க சொல்லிட்டு இருந்தாங்க என்ன எல்லாம் கிருக்கு போயிடு ஆவியானவர் இருந்தா தான் தப்பலாம் உனக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கான்னு சோதிச்சு பாரு வெறும் அன்னிய பாஷையை வச்சு சொல்லாத உன்னுடைய ஆக்டிவிட்டீஸில் பரிசுத்தாவியானோர் மாற்றத்தை தரணும் உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுதான்னு பார்க்கணும் ஒரு மாற்றம் இல்லைன்னா நீ பேசுகிற வெறும் அந்நிய பாஷை வெத்து பிரசங்கத்தை வச்சு வெத்து பாட்டை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டா செத்து நிறைய போவேன் மாற்றம் இருக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கார் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார் நல்ல நிச்சயத்தோடு இந்த பூமியில நம்ம ஓடி முடிக்கணும் ஆவியானவரை இழந்துட்டு என்ன நமக்கு ஆவிக்குரிய ஜீவம் செய்ய முடியும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் இருந்தால் எப்படி நமக்கு ஆவிக்குரிய ஜீவம் உண்டாகும் வசனத்தை வச்சு புழைக்கிறான் அஞ்சு ஆளு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எவன்கிட்ட எந்த வசந்த போட்டால் புடுங்கலாம் பணம் பிடுங்கலாம் காசு பிடுங்கலாம் இந்த ஈனை புத்தியோட தருறான் சில பாஸ்ட் மாறு விழித்திருங்கள் அவன் பிடுங்கும் போது அவன் இருக்கிறத நீங்க பிடுங்குங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அவன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காது ஐயா ஏமாந்துட்டே குறுக்கு வழியில் பெரியாளாகணுன்ற சிந்தனையை போடுகிறது பிசஸ் நீங்கள் அந்த பழத்தை பறித்து புசித்தால் இந்த பழம் மட்டும் சாப்பிடுங்க தேவர்களாய் மாறிவிடுவீர்கள் தேவர்கள் தமிழ்ல நமக்கு போட்டிருக்கில்லையே நம்ம பாணியில சொன்னா தமிழ்நாட்டு பாணியில் தெய்வங்களா மாறிடுவீங்க எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்த பாட்டுக்காரன் எழுதுறேன் எல்லாரும் தேவர்களாகலாம் தேவதைகளாகலாம் பழத்தை பறிச்சு புசிச்சிரு டேல நீ இப்பவே ஆதாம இப்பவே நீ தானே இருக்கிற நீ தேவியா தானே இருக்க பாருங்க இருக்கிற பொசிசரியே மறைக்க வைக்கிற மறக்க வைக்கிற அந்த ஈனத்தனமான பிரசங்கத்தை கொண்டு வருவான் பிசாசு ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே இந்த ஊழியர்களின் மூலமாய் உன்னை வஞ்சித்து விடுவான் ஏமாற்றி விடுவான் வாடத்தில் தேவை தூதனை போல பேசுறான் எனக்கிட்டே பேசுனாயா கலவங்க தெரியாதவன் தலையாறு வீட்டில் போய் கலவாண்டான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நம்ம சொல்றான் அதெல்லாம் யூரோப்பியா ஆவிப்பியா ஜனத்தில் ஈனமான தீயம் தெரியாதவன் உபதேசம் தெரியாதவன் இல்லாதவன் பரலோக அழைப்பு இல்லாதவன் ஒரு தலைமைத்துவம் இல்லாதவன் உருவாக்கப்படாதவன் சத்தியம் என மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சு போவோம் எங்களுக்கு இவனோட கத்தர் இருக்கிறாரா இல்லையானு அவன் பேச்சில் நீங்க எல்லாம் மயங்கிடக்கூடாது ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை வஞ்சித்தது போல அவன் பேசுறது சத்தியம் போல தெரியுது தேவனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தேவ சமூகத்துக்குள்ள இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை வஞ்சிக்கிறதுக்கு சர்ப்பத்துக்குள்ள வந்தது மாதிரி ஊழியக்காரன் மூலமா வரும் பிசாசு அவன் சத்தியம் சொல்ற மாதிரி தெரியும் ஏமாந்திராத என்ன ஐயா எந்த போடு முத முதல் ஆரம்பம் இந்த போடு போட்டா தான் கடைசி வரைக்கும் இந்த சூடு தனியாம ஏன்னு கேட்டா காலம் கடைசி காலத்தில் வந்துட்டோம் இனி இந்த பழைய இது வரைக்கும் நம்ம ஓடி அந்த மாதிரி ஓடிடலான்னு இனி நினைக்க வேண்டாம் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் பவுல் காலத்தில் பவுல் எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்குறான் கடவுளோட கடவுளோடு இருக்காங்க ஆதாபியவான் அவங்க தோட்டத்தில் இருக்கிற பழத்தையே பிடுங்கி அவங்களையே சாப்பிட வச்சு என்னமோ சொல்லுவான் அவங்க விரலையே எடுத்து அவங்க கண்ட குத்துற கதை இப்படியெல்லாம் சாத்தான் செய்வான் அதான் தந்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடவுளோடு இருக்கிற இறைவனோடு இருக்கிற இறைவனுடைய சமூகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அதே பிசாசு இறங்கிக்கிட்டு இருக்கான் துறைத்தரங்களின் வழியாக அதிகாரங்களின் வழியாக அதிகார வர்க்கங்கள் என்று சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ்ஸு இப்படிலாம் இருக்காங்க பத்திலா போஸ்டிங்ல அதான் அதிகார வர்க்கங்கள் அவங்களெல்லாம் சாத்தா கையில் எடுத்துட்டு இருக்கான் துறைத்தனங்கள் என்றால் பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தை குறிக்கும் அவங்க வழியாக திட்டங்களை தீட்டி சட்டங்களாக்கி மக்களை எல்லாம் அடிமைப்படுத்துகிறான் பற்றியா அவங்க மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அமைச்சர் மக்கும் மக்கள் மட்டுமல்ல சட்டமன்றமும் பாராளுமன்றமும் மட்டுமல்ல இருக்கிற ஜனநாயக தூண்கள் என்று அழைக்கப்படுகிற அத்தனை மட்டுமல்ல எல்லாவற்றையும் கையில் எடுத்து விட்டான் சாத்தான் எல்லாவற்றுக்குள்ளும் பி சாசனுடைய ஆவிகள் இறங்கி விட்டது தேவருடைய திருச்சபை திருச்சபை தலைவர்கள் விழித்திருக்க வேண்டிய ஒரு கால கட்டம் இந்த கட்டம் விழித்திருந்தால் போதாது ஆயுதங்களோடு நிற்கணும் ஏற்ற ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது இந்த விரோதமான கிரியைகளை இந்த எதிரான கிரியைகளை சாத்தான் இந்தந்த அந்த ஆங்கிலில் வந்து நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டிருப்பான் குடும்பத்தை கடுத்து சிதறடிக்கப்பட்டு சிதறடித்துக் கொண்டிருப்பான் ஊழியங்களிலே முன்னேற விடாதபடி தடுத்து அவன் வேலைகளை செய்து கொண்டிருப்பான் கண்டுபிடிக்க வேண்டும் சபையை சிதறடிக்கிறான் உனக்கு புத்தி இருக்கா சபை மக்களை சிதறடிக்கிறானே அது சாத்தா இல்லையா அந்த உபதேசம் சாத்தான் வந்தது இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விழித்திருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் சாத்தானுக்கு எழுத்து நிக்கணும்னா முதல்ல அவனுடைய தந்திரங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் அவன் தந்திரத்தை புரியலைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது ஏமாத்திடுவான் அவன் கையில் எடுக்கிறது துறைத்தரங்களை மட்டுமல்ல அதிகாரங்களை மட்டுமல்ல அந்தகர லோக அதிபதிகளை மட்டுமல்ல பொல்லாத ஆவிகளை வச்சு கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகளை வச்சு நம்முடைய ஊழியங்களை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கான் சபையை நாசமாக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஏரியா இப்போ நான் உள்ள வர்றேன் சபைக்குள்ள கிரியை செய்கிறார் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஒரு மனப்பக்குவம் உனக்கு எனக்கு இருந்த உனக்குள்ள பிசாசு வந்துடுவா நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் எனக்கு பின்னாடி போ சாத்தானே ஹியூமன் நேச்சர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு இயல்பு இருக்கு அந்த தன்மையின் பயன்படுத்துவான் சாத்தான் அவருடைய தந்திரங்களை புரிஞ்சுக்கிறீங்க ஊழியத்துக்கு வந்துட்டான் போட்டை விட்டுட்டான் வளைய விட்டுட்டான் தியாகம் பண்ணி வந்துட்டான் வீட்டை விட்டுட்டான் வேலையை விட்டுட்டான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டான் ஆனால் ஆண்டவரோட நெருங்கி போகிற போது வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு என்னை பிடிப்பாங்க என்னை வந்து மூப்பர்கள் பிரதான ஆசிரியர்கள்லாம் என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க என்னை கொண்டு வந்து கூண்டுகளில் நிப்பாட்டுவாங்க என்னை வந்து அடிப்பாங்க காரி துப்புவாங்க சிலுவிலாம் அரைஞ்சு என்னை கொன்றுவாங்க நான் மூணாம் நாளில் எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இந்த மெசேஜை கேட்கவே மனசில்லை இங்களுக்கு இந்த ஊழியக்கரை இருக்கு தியாகம் இருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை விட்டேன் வெறுத்தேன் தியாகம் எல்லாம் சரிதான் சாட்சி சொல்ல சொன்ன மாமி நான் போட்ட விட்டேன் நான் வளைய விட்டேன் மாமி விட்டேன் மனைவியையும் விட்டேன் ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே ஆண்டவரே எங்களுக்கு என்ன தருவீர் என்ன தரணும் உனக்கு முதே உடனே கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்தா போதாதா அது ஒண்ணு போதாதா எல்லாத்தையும் விட்டு என்னத்தை விட்ட நீதேவி பத்து ரூபாய் போட்டால் நூறுரூவா புடுங்கலாமாங்கிற புத்தியோட தானே நீ கூலி கூலி பண்ணிட்டுருக்க சின்ன மின்ன போட்டு என்ன விளங்குவியா நீ விலங்க மாட்டேன் ஏன் தெரியுமா அவ்வளோ போட்டுட்டா பேசுகிறேன் என்னை எப்போ வேணாலும் கத்துற கூப்பிட போகிறார் அதனால ரொம்ப தைரியமா பேசுவேன் அதனால சீக்கிரம் என்னை எடுத்துக்கிற சொல்லி ஜோம் பண்ணியிருக்க இல்லை வராமல் இருக்க வந்தால் இப்படி தான் இருக்கு என் பிரசங்கம் என்ன சௌரி மாதிரி ஐயா வேணுமா வேண்டாமா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுங்க தோத்துறான் இல்லை லூயா என்பது நம்ம தெளிவாக இருக்கணும் சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கணுங்கிற புத்தியில் எல்லாவற்றையும் விட்டோமே எங்களுக்கு என்ன தருவீர்னா கேட்டாங்க உயிரோடு இருக்கும்போது அவர் மாம்சத்தில் இருக்கும்போது கேட்டேன் ஒரு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்து இப்போ நிற்கிறார் மலையில் நிற்கிறார் ஆண்டவரே எங்களுக்கு ராஜ்யத்தை எப்போ தருவீர் எப்படி இருக்கு நான் எல்லாம் இப்படியே மலையில் நிற்கிறவன் கீழே அவன் மேலேயே குதிச்சு வெஸ்லிங் மாதிரி குதிச்சு அடிச்சு பிச்சிருப்பேன் என்னமோ தயால பிரபு ரொம்ப பொறுமசாலி நம்ம ஆண்டவர் மாதிரி பொறுமை வேற யாரும் கிடையாது அவர் பொறுமையா நான் சத்தம் போடுறேன் நம்மளை இறங்கி இருந்தாரு பீச் பீச் ஆக்கிடுவாரு சொன்னாரு இந்த கல் எவன் மேல விழுத நசுக்கிடுவாண்டா அப்படின்னா விழுந்து நசுக்க மாட்டேங்கிறாரு இந்த கத்திர்க்கு லூயா அதனால திருச்சபை தலைவர்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் இந்த இரவு கூட்டத்தில் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும் அவன் வேற எதையாவது சத்தியம்னு சொல்லி நம்மளை திசை திருப்புவான் ஆறு அதிகாரங்கள்லையும் பரிசுத்தாவியானவர் பவுளை கொண்டு சரியா குறிப்பிடுகிறார் ஆறு அதிகாரங்களில் மறைக்கப்பட்ட சத்தியங்கள் சபைக்கு சொல்லப்பட வேண்டும் ஒரு கேட்டனுக்கு தெரிந்திருக்கணும் திருச்சபை தலைவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பா அவன் நிச்சயமாக அவனும் வீழ்ச்சியடையும் அவன் ஜனமும் வீழ்ச்சியடையும் தேவன் நடத்துகிறார் என்ற இடத்துக்கு நம்ம வரணும்னா பர்சுத்தாய் நம்மகிட்ட இருக்காரான்னு பாருங்கள் சவுள்கிட்ட பர்சுத்தாயினர் முதல்ல இருந்தார் அப்புறம் சொல்லாமல்லாம் போயிட்டார்ல ஏண்டா அப்படி அப்படிச்சா ஆண்ட வச்சுக்கிற யாரும் தெரியல நம்ம நம்ம அன்னியவாசை வச்சுக்கிட்டு கையை தட்டிட்டு இருப்போம் ஆவியான ஒரு வேலையை அவரு போய் எத்தனையோ வரிசாயிருக்கும் இதுதான் தந்திரம்னு சொல்றேன் பிசாசுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் வெறும் அன்னிய பாசை முடியா செய்கிறான் பிசாஸ் வெறும் கைதட்டை முடியா செய்கிறான் பிசாசு அதெல்லாம் பரிசுத்தாவி காலையில் அழகாய் கத்தனுடைய தாசன் அருமையான வார்த்தைகளை கொடுத்தார் ஆகவே சாத்தானவனு நம்மை மோசம் மோசம்போக்கும்படியாய் பல்வேறு விதங்களில் கிரியை செய்கிறான் ஆகவே பேரறிவுலே கிரியை செய்கிறான் உமக்கு இதெல்லாம் சம்பவிக்க கூடாது நீரை அரசாது ஏன்னா உலக காரியங்கள் மேலே அவங்களுக்கு சிந்தனை இருக்குது ராஜ்யத்தை பிடிக்கலாமா நம்மளாலே ராஜாவாகிடுவாரா நாம் எல்லாம் பெரிய மந்திரிகளாயிரலாமா இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அவர் எப்போ வருவார் என் நேசரே நீர் எப்பொழுது வருவீ நம்முட்டியை போலவும் காட்டுப்புறாவை போலவும் நான் கூவிக்கொண்டிருக்கிறே என் நேசரே என் நேசரே என் ஆத்தும நேசரே எப்பொழுது வருவி நம்முடைய இருதயத்தின் ஆழம் நம்முடைய ஆவி நமக்குள்ளே இருந்து அவரை அழைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள் கேட்கிறவனும் அந்த இடத்துக்கு தலைவர்கள் முதலாவது வரணும் அப்புறம் தான் சப மக்கள் உண்மை குறித்து முதலாவது எச்சரிக்கையாரு பின்பு நீ பிரசங்கத்தை கேட்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையாரு சொல்லப்பட்ட இந்த ஒழுங்குக்குள்ள வராம நீ எவ்வளவு பிரசவம் பண்ணாலே நீயும் வரமாட்ட ஓன்ட்ட பிரசங்கம் கேட்குற ஜனமும் வராதுன்னு ரொம்ப தெளிவா பவுல் குறிப்பிட்ட அவனுக்கு பவுலுக்கு வந்து அந்த தீமுத்தை ரொம்ப உத்தம குமாரன் என்ன குமாரன் அவ்வளோ புரிய அவ்வளோ பெரிய பாசம் வச்சிருந்தனால தான் அவ்வளோ கண்டிப்பா எழுதுறான் என் குமாரனாகிய ஆகிய தீமொத்தீவே கிறிஸ்துவின் கிருபையிலே பலப்பட்டுக்கோள் கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டுக்கோள் ஏன் கேட்டா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கிறது திராணி அடைய வேண்டி இருக்கிறது ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்தா எதிரி நம்மளை சுற்றுவா எதிரி நம்மளை வீழ்த்தி மாம்சத்தை காட்டி பார்ப்பான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நம்முடைய சொந்த ஆசை இச்சைகள் மட்டுமல்ல நம்முடைய உறவுகள் ரத்த இரத்த உறவுகள் அது மட்டுமல்ல நமக்கு போராட்டம் யுத்தம் துறைத்தனங்கள் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு அந்தகார லோக அதிபதிகள் இருக்கு வானமண்டலங்களில் உள்ள ஆவிகளின் சேனைகளாம் அவனே ஒரு ராணுவம் சேனைன்னா ராணுவம் அப்படி ஒரு ராணுவ மாதிரி பிசாசனுடைய ஆவிகள் நம்ம குடும்பத்துக்குள்ள இறங்கினா நம்ம குடும்பம் என்னாகும் நம்முடைய சபை என்னாகும் நம்முடைய ஊழிய என்னாகும் கண்களை திறக்கட்டும் அந்த ஆவிகள் எந்தெந்த ஆங்கில கிரிய செய்க்குள்ள பூந்தான் பொருளாசக்காரன் கண்டிப்பா சாத்தா இருப்பான் பொருளாசக்காரன் மனம் திரும்பவே மாட்டா போன்ற பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தேவை இருக்கியா நம்ம மேலே அபிஷேகம் இருக்கா கரெக்டாக அந்த தேவையை கத்தருடைய அவையான சந்திப்பார் நம்முடைய ஊழியத்துக்கு தேவை இருக்கு கூட்டம் நடத்தணும் காரியங்களை செய்யணும் உனக்குள்ளே இருப்பது பரிசுத்தாவியானவரானால் கண்டிப்பாக உன்னுடைய ஊழியத்தின் தேவைகளை கத்தர் கண்டிப்பாக சந்திப்பார் சந்தேகப்படவே வேண்டாம் நீ தேவடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடு அப்பொழுது நீ எதிர்பார்க்கிற இந்த தேவைகளை எல்லாம் பரலோகம் அற்புதமாய் சந்திக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இடம் அப்படின்னு அவன் தோல்ல நீ கையை போட்டினா விளங்குவியா மச்சி மச்சா அப்படின்னு தோல்ல கை போடுறாங்க யாரு இவங்க நினைக்கிறது மச்சா மச்சின்னு அந்த மச்சிக்குள்ள அந்த மச்சானுக்குள்ள பிசாசு இருக்கல கண்டுபிடிக்கணும் இயேசுநாதனுடைய கண்கள் தெளிவாக இருந்ததுனால எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு நமக்கு பின்னாடி வந்த இந்த ஊழியக்காரனாக பேதருக்குள்ள பிசாசு கண்டதுனால தெளிவாக சொல்லிட்டாரு எனக்கு பின்னாக போ சாத்தானே தேவசித்தம்னா என்னங்குறது தெரியாதவன் சித்தத்தை பத்தி பிரசம் பண்ணுறான் பரிசுத்தம்னா என்னென்னு தெரியாதவரெல்லாம் பரிசுத்தத்தை பேசுகிறேன் இதாயா யா தந்திரம் அதுக்காக சொல்றேன் யாரை கொண்டு அதெல்லாம் பவுல் அடுக்கி பட்டியலிட்டு காமிக்கிறான அந்த சக்திகள் வழியாக மட்டுமல்ல நம்முடைய ஊழியர்கள் வழியாகவும் கிரியசீவான் தான் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் வேறொரு ஆவி நிரம்பி அந்நிய பாச பேசுகிறவர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரிஜினாலிட்டி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களே இவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இவர்களை பிசாசு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையான மக்களை வஞ்சிக்கிறான் சற்பமானது தன் தந்திரத்தினாலே தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளை அவருடைய மனதை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் உண்மையான சத்தியத்தை விட்டு நம்முடைய மனசை விளக்கிடுவான் அதுக்கு போய் சத்தியத்தை கொண்டு வருவான் அதுக்கு பேரு சத்தியம் நம்புறது மாதிரி பிரசவம் பண்ணுவான் அது சத்தியம் கிடையாது வஞ்சகம் சபையை சிதறடிக்கிற வஞ்சகம் ஊழியக்காரங்களில் ஏமாத்திர ஒரு வஞ்சக ஆவி அவனுக்குள்ளே இருக்கும் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பானே ஆனால் சொல்றான் பவுல் அப்ப பவுல் பிரசங்கிக்கிற ஏசு யாரு பவுல போலவே ஊழியக்கார வேஷத்தில் பண்றானே அவன் பிரசவம் பண்ற இயேசு யாரு பவுல் மேல இறங்கி இருக்கிற அபிஷேகம் ஆவி எது அவங்க மேல இருக்கிற ஆவி அவங்க பேசுகிற அண்டிய பாச எது கண்டுபிடிக்க தெரியுமா கண்டுபிடிக்க தெரியணும் அதான் பிசாசுருடைய தந்திரம் அந்த தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே பிரசவம் பண்றவன் அத்தனை பேரும் பாஸ்டரே பெரிய நீங்கள் நம்பிடக்கூடாது நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும் மத்தவ எப்படி வேணாலும் போட்டோம் நம்ம மேல பரிசுத்தாவி இருக்காயா நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதி ஒருவரும் போதிக்க வேண்டுவது இல்லை அப்ப பரிசுத்தாவியானவர் தான் போதிக்கிறாரு அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்றது கத்துடைய வேதம் அல்ல இல்லையா வேதம் ஒத்து கொள்ள ஒருத்த கேக்குறேன் எப்பா பாதாளத்துல ஏசனாரு போய் பிரசவம் பண்ணாருன்னு சொல்லியிருக்க சொல்லியிருக்கு இருக்கு பாதாளத்தில் இருந்தவன் எல்லாரும் ரசிக்கப்பட்டானா அவர் பிரசை பண்ணார்ல ஆமா அப்படி நம்ம எல்லாரும் சொல்றோம் பாதாளத்தில் போய் பிரசம் பண்ணாரா இல்லையா எப்படி தெரியும் உங்களுக்கு ஏ பாதாளத்தில் போய் பிரசவம் பண்ணாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி ஒரு வசனம் இருக்கு அதனால நம்ம நம்புகிறோம் சரியா பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் பண்ணால் பாதாளத்தில் இருந்தவெல்லாம் ரசிக்கப்பட்டானா அவர் பிரசங்கத்தை கேட்டு எவனா ரசிக்கப்பட்டானா ஏ ஆமா சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லு இல்லைன்னா எந்திரிச்சு போ சும்மா உட்காந்துக்கிட்டு ரசிக்கப்பட்டாராங்களா சத்தமா சொல்லுங்க ஏசுனார் பிரசவம் பண்ணி ஒருத்தர் அச்சீவ் இல்லையா அவ்வளவுதான் ஏசுனார் பிரசங்கத்தினுடைய வெயிட் இப்ப நம்முடைய விசுவாசம் அதுதான் ஏசுனார் பிரசவம் பண்ணார் என்பதை விட அது அந்த பைபிள் தமிழ் பைபிள் அப்படி எழுதியிருக்கு மற்ற வேதாகாமத்தில் எப்படி எழுதுக்குன்னு தெரியல அவர் பேரில் குறிப்பிடும்போது காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு கொண்டு வரார் என்ன அவிகள் காவலில் உள்ள ஆவிகள் அதில் பிரசவம் பண்ணார் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அப்படி சரி காவலில் உள்ள ஆவிகள் பிரசவம் பண்ணனால அந்த கூட்டத்துக்கு மட்டும் அந்த அவிகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் கத்தர் கொடுக்குறாரா கொடுக்கிறார் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணுகிற புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற சத்தியங்களும் உபதேசங்களுக்கும் விலையில்லாமல் போயிடும் சத்தியம் தள்ளுபடி ஆயிரும் அந்த கிறுக்கு என்னமட்ட சொல்கிறான்யா பாதாளத்தில் ஐம்பட்டு பேர் ரசிக்கப்பட்டாங்க இப்போ எங்கயா எல்லாரும் பரதீசு போயிட்டாங்க அப்போ பாதாளம் எம்டியா இருக்கான்னு கேட்டேன் காயின்னு அவனும் ரசிக்கப்பட்டான் சவுனு அவனும் ரசிக்கப்பட்டான் ஆயிரம் கொண்டு நாட்டு கட்டினான ஒருத்தன் அவன் என்ன நான் பார்த்துல மறக்க மாட்டேல ஷாலமோ அவன் ரசிக்கப்பட்டான் ஆமா எல்லாரும் ரசிக்கப்பட்டேங்கிறான் இவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லுவேன் நாற்பது வருஷமா நாங்கள் கடவுளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் நேற்று முடச்ச காணேன் என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த இடத்துல சொல்லக்கூடாது கத்தருக்கு சொல்ல ஐயா சொல்லுவார் ஏன் சொன்னா என்ன இல்லை தானே உண்மையாக இருந்தாலும் சில இடத்துல சொல்லக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ரசிக்கப்பட்டா எல்லாரும் போயிட்டாங்க இப்போ பாதாள எம்பியாக இருக்குங்கிறேன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இப்படிப்பட்ட வஞ்சகாவி உள்ளவனை எல்லாம் நிராகரிக்கணும் அவன் அந்நிய பாஷையை நிராகரிக்கணும் அவனுடைய வஞ்சக போதனைகளுக்குள்ள யாரும் சிக்கிடக்கூடாது ஐயா கலையில் சொன்னார் இல்லையா சிலர் பாவி ஆகவில்லை பாவமானார் என்பதுதான் சத்தியம் அவங்க பாவியானவர் சொல்லிக்கிட்டு இருக்கான் விசிலடிச்சா பெருகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆத்துமாக்கள் பெருகும் பணம் பெருகும் சொல்கிறேன் கொய்யாங்கிறான் அப்புறம் ஆரா தண்ணா ஆரா தண்ணங்குறேன் என்று ஆக்டிங் அவன் கேமராக்கு முன்னாடி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் இவன் நிஜமாகவே ஆக்ட் பண்ணான் உண்மையான சூப்பர் ஸ்டார் இவங்க தான் நல்ல நடிப்பு விழித்திருங்கள் இதெல்லாம் விளையாட்டு இல்ல அவங்களுக்கு பின்னணியில் இருப்பது பிசாசின் சக்திகள் அந்த தீய சக்திகளை நீங்கள் இனம் கண்டு சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழாக்கிக் கொள்ள வேண்டும் அவனை நேருக்கு நேரம் மோத விடக்கூடாது பாதத்துக்கு கீழே வச்சு மிதிக்கிற இடத்துல வச்சு தான் அவனோட இடப்படணும் ஏன்னா நம்முடைய தலைவர் அவன் தோற்று ஓடினவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஏமாத்தி தந்திரமா ஏமாத்தி அவனுக்கு கீழாக்கலான்னு அவன் முயற்சி எடுக்கிறான் இல்ல சாத்தானே கத்தர் கட்டி உண்டாக்குற திருச்சபை மேல் அவருடைய அசைக்க முடியாத அபிஷேகம் இறங்கிக்கிட்டு இருக்கு அவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது நீ எவ்வளவு தந்திரமா செய்தாலும் சரி எங்களை எங்கள் எங்கள் சபையை குடும்பத்தை நீ மேற்கொள்ள முடியாது சீக்கிரமா அது செய்ய போற சாத்தானை நம்முடைய பாதங்களின் கீழ் நம்முடைய கால்களின் கீழ் நசிக்கு போடுவார் இதெல்லாம் வாக்குத்தான் மாத மாத வாக்கு தத்தம் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்து எண்ணத்தை கண்டோ எதையோ கண்டோ போய்விட்டது காலமெல்லாம் எங்கள் நாட்களெல்லாம் போயிடுச்சு இனி எஞ்சியுள்ள ஆயிலும் எதார்த்தவாதிகளாக உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாக இறைவனுடைய சாயலை பெற்றவர்களாக இறைவன் தந்த அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டவர்களாக தெய்வ தரிசனம் உள்ளவர்களாக எதிராளியை ஓட விரட்டுகிற சர்வாயுத வர்க்கம் நிறைந்தவர்களாக உங்களையும் என்னையும் அவர் வழி நடத்தி செல்வாராக பொய்யர்களை எல்லாம் நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும் அவர்கள் வழியாக சாத்தன் கிரியை செய்வார் நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளுக்குள்ளே நாமே பரிசோதித்து பரிசோதித்தால் ஓடி முடிக்கணும் இல்லை லூயா நம்மை பரிசோத்தா நடத்துகிறாரா இல்லை பிசாசு நடத்துதான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தான் நாம் இந்த வருடத்தை ஓடி முடிக்க வேண்டும் ரைட் கடைசியாக ரெண்டு மூணு வசனங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய செய்வரும் புருஷராயிருங்க யாத்ரா அமுத்து புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இதெல்லாம் ஏன்னு எடுத்துட்டா அந்த பதினைஞ்சாவது வருஷத்துலேருந்து வாசிக்க ஜனங்கள் பெருகி மிகுதியும் இந்த ஸ்டாண்டர்டு நம்முடைய திருச்சபைக்குள்ள வரப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அரசராக இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகவே அவர்கள் சட்டம் போடுகிறார்கள் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் பெண் பிள்ளைகளை உயிரோடு வையுங்கள் பலவீனமான கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் பலவீனமான கிறிஸ்தவர்கள் ஆண் பிள்ளைகள் என்றால் கிறிஸ்தவர்கள் விழித்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அவருடைய திருச்சபை மக்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் புருஷர்களாக இருக்க வேண்டும் சர்வாயுத வர்க்கம் தரித்த ராணுவ வீரனாக நீயும் நல்ல போர் சேவகனா வரைக்கும் போராடு அந்த ஆவிகளை இனம் கண்டுகொள் யார் வழியாக அந்த பிசாசு வருகிறார் அவர்கள் அல்ல அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளை நீயும் நானும் எதிர்த்து போராடி ஜெயிக்க வேண்டும் அசுத்த ஆவிகளின் காவல் வீடா சில வீடே வீடா இருக்கு பேய்களின் குடியிருப்பு சொன்னது என்ன முடியாத பிசாசின் ஆவிகள் இருக்குன்னு அர்த்தம் பிசாசுக்கு ஸ்தோத்திரம் அவ்வளோ ஆவிகள் அங்க இருக்கு பேய்களின் குடியிருப்பு அசுத்த ஆவிகளின் காவல் வீடு சில வீடுகள் அப்படித்தான் இருக்கு ஆண் பிள்ளைகளை கொள்ள வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம் புருஷத்துவம் அடைய விடக்கூடாது ஆண் பிள்ளைகளாய் தேவடைய திருச்சபை மாறக்கூடாது அந்த திருச்சபையை நடத்துகிற தலைவர்கள் ஆண் பிள்ளைகளாக புருஷத்துவ உடையவராக நின்றுவிடக் கூடாது அழிக்கப்பட வேண்டும் என்பது பிசாசனுடைய திட்டம் அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்களை கையில் வைத்துக் கொண்டு சாத்தா தேவனுடைய திட்டமாகிய ஆண் பிள்ளை உருவாக்கப்படுவதை புருஷத்துவம் உருவாக்கப்படுவதை அழிக்க வேண்டும் பிறப்புலையே அழிச்சிரு டெலிவரி போதே அழிச்சிரு அதுக்காக நீ முயற்சி எடுக்கிறியா தீர்மானம் எடுத்துட்டியா அப்பவே உன்னை அழிப்பேன் இனிமே நான் கத்திரக்குள்ள நல்லா இருக்கணும் சொத்துறான் 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 இனி நான் ஒரு தீர்மானம் எடுத்து இனி கத்திரக்குள்ள நாங்கள் சரியாக போகணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்க டெலிவரி அந்த பிரசவிக்கிற நேரத்தில் கொன்று ஆண் பிள்ளை ஆகும்படி இறைவனுக்காக வாழும்படி இறைவனுடைய சித்தம் செய்யும்படி நீ எப்பொழுது தீர்மானம் எடுக்கிறாயோ அப்பொழுதே சத்ருவின் கண்கள் உண்மையில் வைக்கப்படுகிறது பிறப்புளை அழிச்சிரு அப்படிங்கிறான் பார்வோம் அந்த டாக்டர்ஸ் இந்த நர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறான் அந்த இஸ்ரேலிய பெண்கள் டெலிவரி ஆகும்போது ஆண் பிள்ளையில கொன்றுங்க பெண் பிள்ளைன்னா விட்டுருங்க உள்ள முள்ளத்திற்கு சொல்லிருக்கட்டும் உலகத்தோடு ஒத்து போகிறா மத்தியில் பெந்த கோசுக்குள்ளே வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கா சமுதாயத்தோடு ஒத்து போக வேண்டியிருக்கியா நாளைக்கு நல்லது கெட்டது இருக்கியா என் பிள்ளைகளுக்கு காப்ரஸ் பண்ணிட்டு போற கிறிஸ்தவன் அவன் தான் பெண் பிள்ளை அவன்தான் பலவீனமான பாட்டம் ஜாதியோடு ஒத்து போகிறவன் ஒத்து போகிறவன் உலகத்தோடு ஒத்து போகிறவன் உலக ஆசா பாசங்களோடு கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்படுகிற அந்த உலகத்தோடு ஒத்து போகிறவன் பாரம்பரியங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் உலக மக்களுடைய பழக்க வழக்கங்களோடு ஒத்து போகிறான் பத்தியலா அவன் தான் யா பெண் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும் அந்த கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கட்டு அந்த கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கட்டு அவளை பத்தி கவலை கிடையாது அவன் ஏன் ஆளு சாத்தானுக்கு தெரியும் அவன் ஏன் ஆளு இவன் டிவி சொன்னா பத்தீங்களா ஸ்லீப்பர் செல்ல என்ன செல்லு அங்கே சட்டமன்றத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா பத்தீங்களா இது மாதிரி சாத்தான் சொல்றேன் ஏன் ஆளு சபைக்குள்ளே இருக்கே ஊழியத்தில் இருக்கு அது சமைய வரும்போது வெளிப்படும் அதான் யூதாசு அல்ல லூயா அவன் ஆளு காட்டி கொடுத்துருவான் காசுக்காக தேவனுடைய திருச்சபையை காட்டி கொடுப்பான் தேவடைய ஊழியத்தை காட்டி கொடுப்பான் தேவனுடைய நாமத்தை மறுதளிப்பான் சாசுக்கு இடம் கொடுக்குது பெண் பிள்ளைகள் அவங்கெல்லாம் அவங்க புருஷத்துவத்தை அடைவதற்கு நீ தீர்மானம் எடுத்தாலே பிசாசு ஓ மேலே கண் வச்சிருவான் அது அழிகிற வரைக்கும் அவன் போராடிட்டே இருப்பான் நாம காத்து தப்பு வேண்டிய வேலையில் நீயும் நானும் இருந்துட்டு இருக்கோம் அல்ல லூயா தேவனால் பிறந்தவன் தன்னை இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை காக்குறான் தன்னுடைய விசுவாசத்தை காக்குறான் பரிசுத்தத்தை காக்குறான் தேவனுக்கு உண்மாக நிற்கிற உண்மை உத்தமம் என்கிற வாழ்க்கையை காக்குறான் சத்தியத்தையும் காக்கிறார் அவனை தொடர் அதனால நீங்களும் நானும் சாத்தாருடைய தந்திரங்களை அறிஞ்சுக்கிறேனும் ஆண் பிள்ளையாக நாம் செயல்படுவதை அவன் விரும்ப மாட்டான் ஆகவே திட்டம் போட்டா சட்டமாக்கிட்டான் நர்ஸு டாக்டர்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டான் அப்போது பழி பெருகிக்கிட்டே இருக்காங்க சட்டம் போட்ட பிறகு இந்த சட்டத்துக்கு மத்தியில் எப்பட்றா இவன் பழுகிறான் பொறுகிறான் கூப்பிட்றா நர்ஸுமார கூப்பிடு டாக்டர்மார கூப்பிடு கூப்பிட்டா என்ன எப்படி நடக்குது தெளிவாக சொன்னாங்க பாருங்கள் நாங்கள் பிரசவத்துக்கு போ போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுது அவங்க பிள்ளையை பெற்று எடுத்துட்றாங்க எப்படி அவங்க நல்ல பலமுள்ளவர்கள் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் பார்க்கலும் அந்த இஸ்ரவேல் ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் பலப்படுத்தப்பட்டவர்கள் பலப்படுத்தப்பட்டவர்கள் பரலோக வல்லமையினாலே பலப்படுத்தப்பட்டவர்கள் தெய்வீக சுபாவங்களினாலே பலப்படுத்தப்பட்டவர்கள் நீ போடுற சட்டத்தில செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க பலசாலியில இருக்காங்க புருஷராயிருக்க நீங்கள் நான் பலமுள்ளவங்களா மாற எனக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டையில் எடுத்து உயர எழும்புவார்கள் என்ன அர்த்தம் எவ்வளோ பெரிய மலை இமயமலையா இருக்கட்டும் பெரிய பெரிய சிகரமா இருக்கட்டும் அவ்வளவு உயரத்துக்கு மேல போறதுதான் கழுகு நான் எப்படியா இவ்வளவு உயரத்தில் பறக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கை வாழ முடியுமா பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுமா பொய்யே சொல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா என்கிற கேள்விகளை கொண்டு வந்து போடுகிறவன் பிசாசு முடியும் என்று சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டங்களை அடித்து உயர எழும்புவார்கள் மலைகளுக்கு மேலாக பறப்பார்கள் சிகரங்களுக்கு மேலாக பறப்பார்கள் முடியும் இந்த சமுத்திரத்தில் ஒரு மனுஷன் நடக்க முடியுமாயா முடியும் ஆண்டவரே நீர் நடப்பது போல நானும் நடந்து வர உத்தரவு கொடு வா வா ஒரே வார்த்தை பிடிச்சுக்கிட்டு நடந்துட்டேன் பயிர வேண்டியதானே அத்தாடி காத்து பெருசா இருக்கோ பழமா அடிக்குதடா அந்த புயல் இந்த புயல் மாதிரில இருக்கு கொரோனாவா இது வேற ஒரு கொரோனா வருதாமே அதோடு உள்ள போயிருவே போயிருவ நீ பயமில்லாமல் கத்தருக்கு ஊழியர் செய்யும்படியாக பரலோகம் அழைத்து இருக்கிறது பயம் இறங்கி தேவருடைய வேலையை செய்யும்படியாய் இருக்கிறார் நல்ல பலம் உள்ளவர்கள் அரசாங்க உதவிகள் கிடைக்குதோ கிடைக்கலையோ பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குதோ கிடைக்கலையோ ரேசங்களை அரிசி கிடைக்குதோ கிடைக்கலையோ இல்லையா கரும்பு சேர்த்து கொடுக்குறாங்களா கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் காகங்களை கவனித்து பாருன்னு சொல்லி கொடுத்தவர் காட்டு புஷ்பங்களை பாரு சோகன் தன்னுடைய சர்வ மகிமியில் அந்த செடிகளை எப்படி இப்படி கலர் கலர் பூக்களா நான் உடுத்து வச்சு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக வச்சிருக்கேன் அது மாதிரி ஒன்னை நடத்துவேன்டா உன் பிள்ளைகளை நடத்துவேன் உடுத்துவார்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியாக கத்தர் நல்ல உடைகளை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்துவார் காகங்களை கவனித்து அதை எப்படி பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அந்த உடையவர்களாக இருங்கள் அவருக்கு வந்துட்டோம் அவருடைய சேவை செய்யும்படியா வந்துட்டோம் நம்மளை நட்டாத்துல கத்தர் நிச்சயமா விட மாட்டார் கொஞ்சம் தூரம் நடத்திட்டு அப்புறம் கைவிடுகிறவர் அல்ல ஆண்டு ஒரு கைவிடுவார் எண்ணம் இருந்தா தான் நம்ம தந்திர மந்திரத்தையெல்லாம் கையாள தந்திர மந்திரம் இல்லாம அச்சாம் பத்தில ராணுவத்தில் ராணுவ சிப்பாய் தான் அவன் யோசுவாவின் தலைமையில் அவ்வளோ பெரிய ராணுவ கூட்டத்தை வச்சு யோர்தானை தாண்டி எரிகோவை சுற்றி 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 ஏழு தடவை சுற்றி ஏழாவது தடவை சத்தம் போட்டு ஆ ஆறு தடவை சுத்திரம் வரைக்கும் மூ மூச்சை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மூதேவி நீ வாயை பொத்து அப்போ தான்டா வெற்றி கிடைக்கும் நீ சும்மா மொபைல் போனை தூக்கிக்கிட்டு மொண மொன மொணமனும் பேசிகிட்டு இருந்தால் என்ன வெற்றி கிடைக்கும் ஒரு வெற்றியும் கிடைக்காது அவன் தான் வெற்றி பெறுவான் அதனால் நீ பேசாமல் இருக்கிறது ஆறு நாள் நீ பேச வேண்டியது ஒரு நாள் ஓ வாயை திறக்க வேண்டியது ஒரே நாள் தான் அதுதான் வந்து கத்தர் கொடுக்குற சூத்திரம் எரிகோ இன்னும் உனக்கு முன்னேற முடியாதபடி தடையாக நிற்கிறது அல்லவா அந்த தடை உடைக்கப்பட வேண்டுமானால் நீ அமைதியாக இருக்க வேண்டிய கால கட்டத்தில் தான் நீ இருக்கணும் வாயை திறந்து நீ யாருங்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்க கூடாது ஏழாவது நாள் வாயை தர ஜெயிச்சால அப்ப அப்போ என்ன சொல்லி கூட்டிட்டு போன இராணுவ சிப்பாய்களுக்கு எரியோ கோட்டை உடைச்சிருவாரு உடைச்சி முடிச்ச உடனே உள்ளே போய் நீங்கள் இருக்கிற பொருள்களை எல்லாம் சேகரிக்கணும் என்ன என்னென்ன பொருள் கிடைக்குதோ அத்தனை பொருளையும் கொண்டு போய் கடவுளுடைய ஆலயத்தில் வச்சிருந்தோம்டா எவனு தொற்றாது அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு அத்தனை பெரிய இராணுவத்துக்கு மத்தியில் இந்த ஆகான் ஆகாமல் போற பையன் உறுப்பிடவே மாட்டான் ஆகாம போற வந்தேன் ஆகா அவ்வளோ ராணுவச்சு பாயில் இருக்கான் அவ்வளோ பேருடைய கண்ணையும் கட்டி இந்த யோசுவா கண்ணையும் கட்டி அர்ஷ்டானயா அதனால ஆகான் டெக்னிக்கலாக நிப்பாட்டு ரெண்டாயிரத்தி இருபதோட களவு புத்திய நிப்பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீ டெக்னிக்கலாகவும் களவாங்க வேண்டாம் உண்மையாகவும் களவாங்க வேண்டாம் காகங்களை பார்கள் என்று சொன்னாரே கத்தர் அவரையே நோக்கி பார்ப்போம் எஜமானுடைய கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்குமா போல எஜமாட்டினுடைய கைகளை வேலைக்காரியின் கண்கள் நோக்கி இருக்குமா போல உங்களுடைய என்னுடைய கண்கள் நம்மை அழைத்த கத்தரையே நோக்கி இருக்கட்டும் இந்த டெக்னிக்கலாக செய்கிறது பொய் சொல்லி சம்பாதிக்கிறது அநியாய லாபம் பண்ணி சம்பாதிக்கிறது ஏமாற்றி சம்பாதிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் நிப்பாட்டிடுங்க ஏன்னா பரலவும் போணும் நம்ம எல்லோரும் எங்கே போணும் வேணுமா வேண்டாமா பரலவும் வேணுமா வேண்டாமா இல்லையா எங்களுக்கு ஆத்துமா போதும் அப்போ போய் சொல்லிட்டே போ அதனால் கத்துடைய பிள்ளைகளாக தேவருடைய தலைவர்களாகி நீங்கள் நானும் கண்டிப்பாக காகங்களை கவனித்து பார்க்கும்படி சொன்னாரே நாம் இயேசுவை விசுவாசத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் பத்து பேரை கையில் வச்சுருந்தாரா இல்லையா பன்னெண்டு பேரை மூணு வருஷம் அவர் வாழ்ந்து காமிச்சாரா இல்லையா எவன்ட்டியாவது பிச்சை எடுத்தாரா எவன்ட்டையாவது கடை வாங்கினாரா டெக்னிக்கலாக போய் சொன்னாரா ஆ விஞ்ஞான ரீதியில் ஏதாவது ஊழல் பண்ணாரா அந்த பன்னெண்டு பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாரு எவன்ட்டையும் பிச்சை எவன் எவன்ட்டையும் கடை வாங்காமல் டெக்னிக்கலாக பொய் சொல்லி சம்பாதிக்காம பன்னெண்டு பேருக்கு சாப்பாடு நடந்துச்சா நடக்கலையா பன்னெண்டு பேருக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சா கிடைக்கலையா தலைக்கு என்ன கிடச்சிச்சா இல்லையா காலுக்கு செருப்பு கிடச்சிச்சா இல்லையா ஆமாவா இல்லையா அப்புறம் என்னத்துக்கு போய் சொல்லி தெரிய விட்டுருவோம் இருபதோடு முடிச்சிட்டேயா இருபத்தொன்னுல இருந்து கத்தருக்கு உண்மையாக கடந்து போக என்னை ஒப்பு கொடுத்துட்டையா அந்த இடத்துக்கு நம்ம இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம் உண்மையாய் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் பாவம் செய்யாதீர்கள் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறது இனி புறஜாதிகள் வீணான சிந்தையில் நடந்தது போல நடவாதிர்கள் இனி பாவம் செய்யாதே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் ஆகவே அழிக்கப்பட வேண்டும் என்று கங்கண கட்டி சுற்றி முதலாவது ஆண் பிள்ளை என்பது இந்த தேசத்தின் மக்களை நாம் ஆதாயப்படுத்துகிறோமே ஆத்துமாக்களை அந்த ஆத்துமாக்கள் தான் முதலாவது பிள்ளை அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட விடாதபடி மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி சட்டம் போட்டு சுவிசேஷம் பரம்ப விடாதபடி தடை பண்ணுகிற அந்த தீய சக்திகள் இருக்கிறதே அது இந்த ஆத்துமாக்கள் என்ற ஆண் பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறது நரகபாதைக்கு நேர ஓடும்படி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆண் பிள்ளைகளை காப்பாற்றும் பொறுப்பு உனக்கும் எனக்கும் கத்தர் தந்திருக்கிறார் உன் முழங்காலுக்கு அந்த வல்லமை இருக்கிறது உன்னுடைய கண்ணீர் நிறைந்த ஜபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது ஆண் பிள்ளைகளை இந்த மருத்துவ சிகள் காப்பாற்றினார்களே இதுபோல் அழிந்து கொண்டிருக்கும் இந்த தேசத்தின் ஜனங்களை கத்தருக்குள்ளே சுவிசேஷத்தின் மூலமாய் ஜெபத்தின் மூலமாய் உபவாசத்தின் மூலமாய் ஆதாயப்படுத்துவோமானால் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதான் முதலாவது ஆண் பிள்ளை இரண்டாவது ஆண் பிள்ளை நான் நேராட்சி போறேன் முடிக்க போறேன் மத்திய சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனமா எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான் அது பார்வோருடைய காலத்திலே ஒரு ஆண் பிள்ளை கொலை செய்யப்படுகிற ஒரு கட்டத்தை நாம் சிந்தித்தோம் இங்கே புதிய ஏற்பாட்டிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனு குளத்தை மீட்கும்படியாக வெளிப்பட்டார் சிலுவையிலே அறையப்படுவதற்காக இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தவர் ரச்சகராய் இயேசு கிறிஸ்து மனித சமுதாயத்தினுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வது இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த ரத்தம் தான் மனிதனுடைய பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் சுத்தமாக்கும் மற்ற நதியின் நீர்களோ சமுத்திரத்தின் தண்ணீர்களோ ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்க முடியாது அது பாவத்தை கழுவவும் திராணி அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசப்படுகிற தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவராய் மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருந்த ஏகனாய் திருத்துவத்தில் ஏகத்துவமாய் ஏகத்துவத்தில் திருத்துவமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வம் நாம் ஆராதிக்கிற வழிபடுகிற நம்முடைய இசன் இந்த பூமியிலே சர்வதேச மனித சமுதாயத்தினுடைய பாவங்களுக்கு பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் செய்த பாவங்களுக்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்த பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு அருளும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் வெளிப்பட்டார் நீர் பலியை விரும்பவில்லை சர்வாங்க தகுன பலிகளும் உனக்கு புரியமானதல்ல இதோ முறை சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம்படி நீர் ஒரு சரீரம் மனித சரீரம் இறைவனுக்கு தேவை அதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் கண்ணி மரியாள் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பிறப்பது போல் பரலோகத்தில் இருந்த தெய்வ மகிழாண்டையும் படைத்த இறைவன் மனுஷனாய் வெளிப்பட்டார் அல்லே லூயா மானாக மயிலாக குயிலாக மண்ணாக மரமாக எல்லாம் தெய்வம் வெளிப்படல உலகத்தின் சிருஷ்டிகளிலே முதன்மையான சிருஷ்டி மனுஷன் மனுஷனாய்த்தான் இறைவன் இறங்கி வந்தார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தெய்வம் மனுஷனாய் வந்தா எதற்கு மனிதன் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு மட்டுமல்ல அவன் செய்த பாவங்கள் கரைகளாய் அவன் மனசாட்சியிலே ஒட்டிக்கொண்டு குற்ற உணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறது அந்த குற்ற உணர்வுகளை நீக்கி துருமனசாட்சியை மாற்றி நல்ல மனசாட்சி கொடுப்பதற்காக எம்பெருமான் இயேசு சிலுவையிலே பரிசுத்த ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவையும் சுத்திகரிப்பது கழுவுவது பரிசுத்தப்படுத்துவது எம்பெருமான் ஏசு சிலுவிலே சிந்தன பரிசுத்த ரத்தம் அந்த ரத்தம் அன்று மாத்திரமல்ல இன்றும் கழுவி கொண்டிருக்கிறது அதனால தான் நம்மெல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு நம்மையும் கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் கழுவுனதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லை லூயா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த இயேசு இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் நாட்டு ஆண்டு கொண்டிருந்த இந்த ஏரோது அவனை நரினர் ஆண்டவர் அந்த அளவுக்கு கடினமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் அவன் பயங்கரமான நரியாகும் நரின தந்திரம் உள்ளவையா டெக்னிக்கலா ஊழல் பண்றவங்க டெக்னிக்கலா சம்பாதிக்கிறவன் அவன் தான் நரி நீ நரியா சரியா சரியானவனா இல்ல நரியானவனா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க கத்திரிக்க சோத்திரம் நல்லது நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டவன் நாட்டை ஆளுகிறவனை பார்த்து நரி என்று சொன்னார் ஆட்சியை அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவனை பார்த்து நரி என்று சொன்னார் கத்திர்கு சோத்திரம் அவன் கொலை செய்ய திட்டமிட்டு விட்டான் ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனாங்க போய் அரமனையில் தேடுனாங்க ராஜாவாக பிறந்திருக்க இங்கேன்னு அப்படியா ராஜான்னு ஒருத்தர் பிறந்திருக்காரா சரி அப்படின்னா யூதருக்கு ராஜானா அவங்க பைபிளை நம்புறவங்க பைபிளை தூக்கிட்டு வா அந்த வேதபாரனை வர சொல்லு அந்த பிரதான ஆசாரியங்களை வர சொல்லு புத்தகத்தை விரிங்கடா எங்கேயாவது ராஜா புறப்பாருன்னு எழுதியிருக்கா பாரு பார் 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 புரட்டி புரட்டி பார்த்தாங்க மீகாவுக்கு வந்தான் ஒருத்தன் ஐயா எழுதியிருக்கியா என்னையா எழுதி இஸ்ரவேலை ஆளும் பிரபு யூதியாவில் உள்ள நீ சிறிய இடத்தில் இருக்கிறாய் சின்னவனாய் இருக்கிறாய் சின்னவனாயிருக்கிறாய் இருக்கிறாய் ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரோ வேலை போகிற பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்பட போகிறார் அப்படியா மூடு 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 அந்த தெய்வத்தை அந்த ஆண்டவரை நானும் தரிசிக்கணும் நீங்கள் போய் தரிசித்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க என்ன போனானுங்க இவனுக்கு போனானுங்க வீட்டை விட்டு வெளியே போனானுங்க போனால் நட்சத்திரம் கிழக்கிழ இருந்து அவங்களை அழைத்து கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு கொண்டு வந்த நட்சத்திரம் வழி வாசலிலே நின்றது வெளியே வந்தவர்களை அது மீண்டும் அழைத்து கொண்டு போகும்படி வெயிட் பண்ணி கொண்டே இருந்தது அல்லே லூயா பின்வாங்கி போயிட்டான்ல நீ நடத்திட்டே வந்த நீ தான் நட்சத்திரம் நீ நடத்திட்டு வந்த நீ சூசேசன் சொன்ன நீ ஜபம் பண்ணின நீ புத்திமதி சொன்ன வழி நடத்தி கொண்டு வந்தவன் சில நேரத்தில் சில உலக பிரகாரமான காரியங்களை கண்ட உடனே உள்ளே போயிடுவான் நீ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நட்சத்திரம் வெயிட் பண்ணியது நம்ம காரியம் முடிஞ்சு நம்ம பேச்சு கேட்கல போகிறாங்க நான் அஜமா போகிறாங்கன்னு போச்சா நட்சத்திரம் நீ நட்சத்திரமானால் வெயிட் பண்ணுவாய் கத்த நிச்சயமாய் திருப்பி கொண்டு வருவாய் நான் கால் வைத்த இடத்தில் நிச்சயமாக கிரியை வெளிப்படும் நான் ஜபித்திருக்கிற ஜபங்கள் வீணாய் போகாது என்ற நிச்சயத்தோட வெயிட் பண்ணு எனக்கு காத்திருக்கிற உள் வைக்கப்பட்டு போவது இல்லை அதுலேயும் கத்தர் உள் மாற்றத்தை தருவார் ஏதோ உள்ள பூந்துட்டேன் டீ கிடைக்கும் கிடைக்கும் அரைமணிக்குள்ள போனால் நல்லா சேர் போடுவாங்க பெரிய மரியாதையெல்லாம் தருவான் கணம் பண்ணுவான் பொக்கை தருவான் சாழ்வை போடுவேன் ஏன்டா பிசாசு மக்களா நட்சத்திரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க போட்டு ஆனாலும் நீ வெயிட் பண்ணு நீ தான் நட்சத்திரம் கண்டிப்பாக அவன் திரும்ப வருவான் அவன் வரவே வேண்டாம் நாசமாக போட்டும் நீ உட்காந்துருந்து வச்சுக்க பொழப்பு நாசமாக போய்டும் அதனால் அவன் திரும்பி வரத்தான் வேணும் அவனுக்குள்ள இடத்துல வந்து அவன் தான் ஆகணும் ஓனுடைய பிரசங்கத்தை மீண்டும் அவன் கேட்கணும் அவன் நான் செஞ்சதை தப்புன்னு அவன் அறிக்கை இடணும் அதை நம்ம வளைத்த கத்தர் கிரியை செய்ய இந்த வருஷத்துல இந்த வருடத்திலே ஆவியானுடைய கிரியை எப்படி வெளிப்பட வேண்டியது கத்தருக்கு ஸ்தோத்தர் வந்தால் மறுபடியும் நட்சத்திரம் கூட்டிட்டு போயிடுச்சு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போனா பெத்தலேகமுக்கு கூட்டிட்டு போல நட்சத்திரம் எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு எங்க கூட்டிட்டு போயிருச்சு நீங்க நினைக்கிறீங்க பெத்தலேகம் தானே நினைக்கிறீங்க அப்படிதான் நினைப்பீங்க பாவமில்லை உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தோத்திரம் எருசலேமுக்கு போயிட்டாங்க நாற்பது நாள் முடிஞ்ச உடனே மரியால் கோயில் போயிட்டா இவங்க வந்த காலம் என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் ரெண்டு வருடம் கழிச்சு அதுக்குள்ள மரியாதை அங்கே போயிட்டா ஜெருசலேம் போய் செய்ய வேண்டிய நியாயப்பிரமாணத்தின் கடமைகளை நிறைவேற்றி முடித்து அவள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான் நாசரித்து போயிட்டா இப்போ நட்சத்திரம் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் நேர பிள்ளை இருந்த வீடு நாசரேத்து பெத்தளை அல்ல அல்ல இவங்க போனாங்க மரியால் சூசைப்பர் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே அழகா அழகா அப்படி தள்ளிட்டு அந்த பிள்ளைக்கு முன்னாடி என்ன செஞ்சான் நெடுஞ்சான் கிடையாது விழுந்தான் அந்த நெடுஞ்சான் கிடையா விழுகிறவன் தமிழந்தாயே விழுவான்றான் ஒரு ஏன்னா கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் நாட்டுக்கு கிழக்கு நாடுகள் தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த ஹிந்துஸ்தான் அதாவது இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இந்த இப்போ சீனா இது இந்த நேபாள் இந்த பூட்டான் இதெல்லாம் கிழக்கு கிழக்கு தேசத்து நாடுகள் இதில் இருந்து எவன் எந்த நாட்டிலிருந்து போனேன் அப்படின்னு சொல்லும் நம்ம ஆளுங்க சொல்கிறேன் நாம் தமிழர் தோத்ரா விட மாட்டேங்கிற நம்ம ஆடு அங்கேயும் தமிழ் ஏன்னா நெடுஞ்சாங்கடையா விழுந்து கும்பிடற பழக்கம் இவங்களுக்கு தாயா இருக்கு அப்படிங்கிற சரி போட்டோம் ஆகவே ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொள்ளும்படி அரசாங்கம் உத்தரவிடுகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க வேண்டும் இப்பொழுது நாசரேத்தில் இருக்கிற இந்த பிள்ளைக்கு முன்னாடி நெடுஞ்சான்கடையா விழுந்து தங்கத்தையும் வெள்ளைப்போலத்தையும் தூபவர்க்கத்தையும் காணிக்கையாக வைத்துவிட்டு வழிபட்டுவிட்டு அவர்கள் அன்று இரவு புறப்படும்போது போது இறங்கி சொல்லிட்டான் நீ வந்த பாதையில் போகாத வேற பாதையில் போ பழைய பாதை வேண்டாம் நமக்கு கத்தர் புதிய பாதையை திறக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆவியானவர் அவர் பற்றுகிறார் திருச்சபைகளை பார்த்து ஆகவே பழைய பாதை வேண்டாம் புதிய பாதையை கத்தர் உனக்காக திறக்கிறா அந்த பாதை கம்பீரமான பாதை அது பரிசுத்தமான பாதை அது நீதியின் பாதை அது நியாயத்தின் பாதை அது பரலோக பாதை ஆகவே நீ ஆண்டவரை சந்திச்சிட்டியா ஆண்டவர் சத்தியத்தை பெற்றுட்டியா கத்தர் காண்பிக்கிற புதிய பாதையிலே நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் இந்த வருஷத்தில் கத்தர் உங்களை என்ன எப்படி நடத்த போகிறார் அல்ல லூயா போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு இவங்க படுத்துருக்காங்க எப்படி வந்துச்சு ரோட்டில் பெற்றா பிள்ளைய மரியாள் ரோட்டில் போற வேண்டிய சோதனையாக போச்சு என் கர்ப்பத்தில் இந்த பிள்ளை கடவுளுடைய பிள்ளையா பிறக்கும்னு எல்லாரும் தெரியும் ரோட்டில் பெற்று பெறுத்து வந்து மாட்டு தொழு அந்த கொசுக்குள்ளையும் அந்த ஈக்குள்ளான் வைக்க வேண்டியதாக போச்ச பிள்ளைய அப்படிங்கிற தான் அந்த புறப்பின் காலம் இருந்தது இப்போது அந்த நாசரியத்தில் வந்து கால் வச்ச பிறகு எங்கேயோ இருக்கிறவன்ட்ட இருந்து வருதியா வே இசைவேல் நாட்டுக்கு இந்த நாடு வெளிநாடு மாதிரி ஃபாரின் அப்போ இந்த இங்கே இருந்து தங்கம் காணிக்கையாக வருது உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா நீங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு தங்கம் காணிக்க வந்திருக்கா அதனாலதே நான் கடவாண்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்றியா ஸ்தோத்ரம் தூபம் தூப வர்க்கம் சாம்பிராணி காணிக்கையா வருது வெளில போல காணிக்கா வருது இதெல்லாம் வித்தியாசமாக இன்டர்பிரட்டேஷன் மெசேஜ் கம்பேரிங் மெசேஜ் அப்படிலாம் கொடுப்பாங்க பரிசுத்தவான்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் கடந்து போகிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆகவே உன்னுடைய முதல் நிலைமை கடந்த கால நிலைமை ஒருவேளை வைக்கப்படப்பாக இருக்கலாம் ரோடாக இருக்கலாம் பெற்ற பிள்ளையை வளர்க்க முடியாதபடி பாதுகாக்க முடியாத சூழல்கள் இருக்கலாம் ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை தேடி வரும்படியாக கத்தர் ஆட்களை அனுப்புவார் உனக்கு வர வேண்டியது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு வரப்போகிறது உனக்கு உள்ள இருந்து தானே வரும் நினைக்காத வெளியே இருந்தும் கத்தர் உனக்கு ஆட்களை அனுப்பி தர வைப்பார் உன் தேவைகளை அற்புதமாய் பல்லோகம் சந்திக்கும் நிபக்கப்பட்டு போவது இல்லை உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை கனப்படுத்தும் எல்லா தேவைகளோடும் சம்பூர்ணமாய் சந்திக்க அப்புறம் கத்துட்டு இருந்து தரிசனம் வருது கொலை செய்ய நிற்கிறான் என்ன இவங்களுக்கு ஒரு புதிய பாதையை கத்த திறக்கிறார் அப்போ ஒரு சூசையப்பெரும் ஒரு மரியாலும் இருவரும் இணைந்து ஒரு அவர்கள் பாதுகாத்தார்கள் ஆண் பிள்ளையை பாதுகாப்போம் அல்ல நம்முடைய ரட்சிப்பை மட்டுமல்ல இரட்சகருடைய நாமத்தை காக்க வேண்டும் இரட்சகருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இந்த முடக்கும்படிய அதிகாரங்களும் சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் எழுந்திருக்கட்டும் சட்டம் போடட்டும் திட்டம் தீட்டட்டும் எதுவானாலும் சரி அவர்கள் மத்தியிலே ஒரு யோசேப்பும் ஒரு மரியாதை இந்த இரட்சகரை பாதுகாத்தார்களே அதுபோல நீயும் நானும் பாதுகாக்கும்படியாய் முடியாய் கத்தர் இச்சனையத்தை தந்திருக்கிறார் மாத்திரமல்ல ரட்சிப்பின் செய்தியை தந்திருக்கிறார் சுவிசேஷத்தை தந்திருக்கிறார் இவர்களுக்கு மத்தியிலே அந்த செய்தி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சத்தியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பண்ணுகிறவன் மரியால் கண்ணீரை சிந்திக்கொண்டிருக்கிறவன் இந்த கண்ணீரும் இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் இணையும் பொழுது காக்கப்படுகிறது ரட்சகர் பாதுகாக்கப்பட்டார் ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே பாவ மன்னிப்புக்குள்ளே ஞானசானத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே சபைக்குள்ளே கத்தரோடு இணைக்கப்படும்படி ஒப்புரவாக்கும்படியான உபதேசங்களை கத்த தந்திருக்கிறார் அதை நீயும் நானும் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது ஆண் பிள்ளை அதை சொல்லிட்டு முடிச்சிருவோம் பன்னெண்டு அஞ்சு வெளிப்படுத்த விசேஷம் சரி இந்த ஆண் பிள்ளை என்பது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த ஊழியர்களும் விசுவாசிகளும் அடங்கிய தேவனுடைய திருச்சபையை வானத்தில் இருக்கிற ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் சந்திரன் பாதங்களின் கீழ் இருக்கிறது தலையில் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்கிறது அவள் சூரியனை அணிந்திருந்தாள் வெள்ளவளே இருக்குல்ல சூரிய பிரகாசம் அந்த ஸ்திரீ அப்படியே மூடி இருக்கு அதுதான் அவளுடைய உடை இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று தெரியும் உபதேசத்தின் கீ தேவனுடைய நீதி கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது காலையிலே கேட்டோம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நீதி வெளிப்பட்டிருக்கிறது செலுவையிலே அந்த நீதிதான் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவளுக்குள்ளே அந்த தேவ நீதி இலவசமாய் தரப்பட்டு கொண்டிருக்கிறது இலவசமாய் அவனுடைய கிருபையினாலே பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் பரிசுத்தவனாய் நிறுத்தப்படுகிறான் ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் பர்லோகம் பாவியை நீதிமானாய் மாற்றி கொண்டிருக்கிறது பாவியை பரிசுத்தவனாய் மாற்றி கொண்டிருக்கிறது எல்லாம் இலவசம் எல்லாம் கிருபை எல்லாம் இறைவருடைய செயல் பாதங்களின் கீழ் சந்திரன் இருந்தது அவள் சந்திரனின் மேல் நின்று கொண்டிருந்தாள் தேவனால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனம் பரலோகத்தை நிரப்பக்கூடிய தெய்வ மக்கள் தேவடி நீதியை பெற்றுக்கொண்ட தெய்வ மக்கள் அப்போ சொல்ல உபதேசமாகிய அந்த கீழத்தில் இருக்கிற பனிரெண்டு நட்சத்திரங்களின் வழியாக வெளிப்பட்ட அந்த அப்போ சொல்ல உபதேசத்தை கேட்டு கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த தேவ ஊழியர்களும் திருச்சபை மக்களும் கிருமையில் அணிக்கணும் பெருமையில் அணிக்கக்கூடாது சந்திரன் மேல நின்றால அனுப்பம்பல கிருபையில் நில்லுங்க நீங்கள் நிலைநிற்கும் கிருபை மெய்யான கிருபை என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது சந்திரன் ஆகவே தேவ கிருபையிலே நாம் நிற்போம் எந்த பெருமையிலையும் நம்ம நின்ற கூடாது எதில் தான் நிற்கணும் நம்ம பாதங்கள் கிருபையில் கிருபையில் நிற்கணும்னா தாழ்மை இருந்தால் தான் கிருபை நிற்கும் இல்லை பெருமை இருந்துச்சுன்னா மழை போல உயர்ந்திருக்குன்னு வச்சுக்கிறேங்க பெருமை தண்ணி நிற்காது பள்ளத்தாக்க நோக்கி ஓடிடும் தாழ்ந்த இடத்தை நோக்கி ஓடிடும் ஆகவே நாம் அழுகிறோம் ஜபிக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிறோம் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டு கத்தர் கிருபி ஊற்றுகிறார் உபவாசத்தை பார்த்து கிருபி ஊற்றுகிறார் ஆராதனை பார்த்து கிருபி ஊற்றுகிறார் ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுகிற கண்ணீரை பார்த்து கத்தர் ஊற்றுகிறார் கிருபையை கிரும நிக்க மாட்டேங்குது அப்ப நாம கிருபையில நிக்கணும்னா தாழ்மை இருக்கணும் அப்ப ஆகவே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை பேச்சு பெருமை பார்வை பெருமையா மக்கள் மத்தியில் பேசும்போது இரு இல்லைன்னா நீ பாதிக்கப்படுவ உன் வாயிலிருந்து பெருமை பேச்சு வருதான்னு பாரு என்ன விட்டால் யாரும் கிடையாது அப்படிங்கிற பெருமை எல்லாம் வரக்கூடாது கத்தருக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க எளியா சொன்னா நான் மாத்திரம் கத்தருக்காக வயிறாக்கியத்தோடு இருக்கிறேன் எத்தனை பேர் வச்சிருக்கேன் உன் கண்ணுக்கு தெரியாதுடா ஓ ஊழிய ஓம் கிருப ஓம் தான் உன் கண்ணுக்கு தெரியும் ஒன்றை விட டபுள் மடங்கு பிரீச் பண்ணுறவனெல்லாம் கத்தர் வைத்து இருக்கிறார் ஒன்றை விட ஆராதிக்கிறவனை கத்தர் வைத்திருக்கிறார் ஏழாயிரம் பேரை வச்சிருக்கேன்னு அன்றைக்கு இருந்த எளியாவுக்கு வந்த தேவ உத்தரவு ஆகவே நம்மை விட விசேஷமானவர்கள்லாம் நம்மை சூழ இருக்கிறார்கள் நம்மை விட பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு பிரசங்கம் பண்ணணும் ஆராதனை நடத்தி பழக்கணும் பொறுமைக்கு இடம் கொடுத்துராத மற்றவர்களை அற்பமா எண்ணாதே தங்களை யோக்கியர்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்துருவோமையை சொன்னார் என்று பரிசேயனையும் ஒரு பாவியையும் கத்தர் எடுத்து காண்பித்திருக்கிறார் பாவியாகிய என் மேல் கிருவையாயிரும் என்று தாழ்த்தினார் தாழ்மை உள்ளவன் மேலே தேவடைய கிருவை இறங்கிற்று தன்னுடைய நீதியை தன்னுடைய பரிசுத்தத்தை தன்னோட தனக்கு இருக்கிற திறமைகளை இதை மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தவன் மேலே இருந்த கிருபையும் போயிடுச்சு அவன் வந்த வண்ணமாக திரும்பி போயிட்டுனா இவன் வந்த வண்ணமாக போகல ஆசீர்வதிக்கப்பட்டவனா திரும்பி போனான் தாழ்மை உள்ளவன் மேலே பரவன் கிருபையை ஊற்று எங்கே எங்கேயோ நம்ம பெருமையாக பேசணுமோ அதையெல்லாம் முன்னாடி முன்னாடியேப்பா அப்படி பேசுனது தப்பியா அப்படி நான் செஞ்சிருக்கக்கூடாது அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படி ஒரு இருமா போயினக்குள்ள பிசாச்சை தந்துட்டா மன்னிச்சிருங்கப்பா இந்த கூட்டத்தை விட்டு நான் திரும்பி போகும்போது ஒரு கிருப நிறைந்த பாத்திரமா போகணும் ஐயா வெறும் பாத்திரமா திரும்பி போகக்கூடாது ஒரு தெய்வ கிருபை பெற்ற நிரம்பின ஒரு பாத்திரமா என்னுடைய ஊழிய எல்லைக்குள் கால் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராத்திரி வேலையிலே நாம் ஜெபிக்கு ஜெபம் பண்ண போகிறோம் அல்ல லூயா ஆகவே இந்த ஆண் பிள்ளை பெறும்படி அவள் வருத்தப்பட்டு கண்ணீரோடு உள்ள ஜபம் உட்ட ஜபம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அந்த ஜபம் இருக்குமானால் ஆண் பிள்ளை வெளிப்படும் நாம் ஆண் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும் லூயா இந்த ஆண் பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிற கூட்டம் சந்தேகம் இருக்கா ஏதாவது பரலோகத்தில் ஒரு மூளையை தர சொல்லுங்க ஆண்டவற்றையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அங்க மூளையே கிடையாது வாசல்ல உட்கார்ந்து இருக்கையா எனக்கு வாசல்ல இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல அங்க முதலே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் அங்க தூதர் உட்கார்ந்துருக்கேன் வாசல் ஒவ்வொரு வாசல் என்ன செய்யறான் தூ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு உனக்கு அங்கே இடம் இல்லை போ என்ன நீ வாசலை கேட்டுக்கிட்டு இருக்க மூளையை கேட்டுக்கிட்டு இருக்க அழகு வாக்கணும்னு அவரு பிளான் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் அந்த விசுவாசத்தை பெற்றவர்களாய் நிற்கும் பொழுது அதுதான் ஆண்பிள்ளை அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருந்தால் அதுதான் ஆண் பிள்ளை ஆகவே பார்வோன் காலத்தில் பாதுகாக்கப்பட்ட ஆண் பிள்ளை மருத்துவச் தேவன் உதவி செய்தார் யார் எல்லாம் ஆத்தும ஆதாயத்தில் இறங்குகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு கத்தர் உதவி செய்ய போகிறார் யார் யார் சுவிசேஷ வேலையில் ஈடுபடுகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு பரலோகம் ஒத்தாசையாக நிற்கப் போகிறது அவர்கள் எகிப்துக்கு பயப்படவில்லை எகிப்தின் ஆட்சியாளர்களுக்கு பயப்படவில்லை துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் பயப்படவில்லை அவர்கள் தேவனுக்கு மாத்திரம் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்பில்லை அத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம் சுவிசேஷத்தை காத்துக்கொள்வோம் நம்முடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை முடக்கி வைக்க வேண்டாம் ஓங்கி முழங்குவோம் உன் வாயிலை எக்காலத்தை போல இந்த வசனங்களை கொண்டு எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு ஆண் பிள்ளையாக நாமும் நம்முடைய சபையை மாற வேண்டும் அதை நிறைவேற்ற முடியாத பரிசு தாவியாளர் நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அதே வேலையை அந்த ஆன்பிள்ளையாக உருவாக்க முடியாத ஆவியானவர் கூடக்குள்ளே எனக்குள்ளே வந்தது மாத்திரமல்ல இறங்கிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்